சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. யத்சத் விரதவத்ராத்யாஹ பாரிஷத்யா பரஸ்ஸதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஷ்வக்சேனம் தமாஸ்ரயே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வியாசம் வசிஷ்டரப்தாரம் சத்தே பௌத்ரவகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமஹ. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாவன வந்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குருவரம் பராம். இங்கு மிக அற்புதமாக பக்திமயமாக நடந்து கொண்டிருக்கும் சித்தி விநாயகர், ஸ்ரீ சித்தி விநாயகர் மகா கும்பாபிஷேகத்திற்கு அடியேனை அழைத்தமைக்கு முதற்கண் திரு விவேகானந்தம் ஐயா தலைவர், திரு மோகன் ராம் விக்னேஷ் கிராஃபிக்ஸ் மோகன் ராம் அடியனுக்கு மிகவும் நெருக்கமானவர், வழங்குவதற்கு இனிமையானவர். அடியேனை இங்கு சில சத் விஷயமாக விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த ஒரு வாய்ப்பினை, இந்த பாக்கியத்தை நல்கியிருக்கிறார். இது அடியனுக்கு அளித்தமைக்கு அடியனுடைய விசுவாசத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த கமிட்டியார்கள் ராமராஜ், ஆனந்த் பாபு, சிவகுமார், விவேகானந்தம் ஐயா அனைவருக்கும் அடியனுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அடியன் தாசனுக்கு இடப்பட்ட நியமனம், நவீன யுகத்தில் ஆன்மீகம், இதுதான் இன்னைக்கு உண்டான தலைப்பு. இந்த தலைப்பில் தமிழ் தான் பேசணும்னு சொல்லியமா, நிறைய நம்மவர்கள் சௌராஷ்டிரா சமூகத்தில் இங்கே இருக்கிறது, ரொம்ப ஆனந்தமாக இருக்கு, ரொம்ப திருப்தியாக இருக்கு. ஏன்னா மதுரையிலேயே பார்த்தோம்னா புராண காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 700 வருஷங்களாக அரசர்கள் ராஜாக்கள் எல்லாருமே மதுரையை அழகுபடுத்துறது யாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா சௌராஷ்டிரா மக்கள் தான் பதிவாயிருக்கு. சௌராஷ்டிரா மக்கள் தான் பதிவாயிருக்கு. இருக்கிற எல்லா தெருக்களையும் பாருங்களேன், அந்த அழகான மாட மாளிகைகள், தர்ம சத்திரங்கள், எத்தனை கோயில்கள், இந்த சமூகத்தை சார்ந்த கோயில்கள் நிறைய இருக்கு. சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்த கோயில்கள், அப்பேற்பட்ட ஒரு ரிஷி வம்சத்தில் வந்த இந்த சமூகத்தில் பிறந்திருக்கிறவனாலே ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கு. நல்ல கை தர்றாங்க, இதில் ஒன்றும் சந்தோஷம் கிடையாது. என்ன அதனால இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள், இவ்வளவு ஜனங்கள் இந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்கன்னா இது தாங்க நவீன உலகத்தில் ஆன்மீகம், வேற எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஆன்மீகம் இங்கே நல்ல விளங்கிக்கிட்டு இருக்கு, இது கண் கூட பார்க்க முடியுது. இப்போ அடியே இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகத்துக்கு உள்ள வரும்போது இருந்தே ஒரு பெரிய ஜனக்கூட்டம் நிறைஞ்சிருக்கு, வண்டி உள்ள வர முடியல. என்னன்னு எட்டி பார்த்தா சுமங்கலி பூஜை நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு விசேஷமான மங்களகரமான விஷயம் இதெல்லாம், சுமங்கலி பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வேத உலக்கம் வந்துகிட்டு இருக்கு, வேதம் ஓதிக்கிட்டு இருக்காங்க வேதம் வல்லோர், அங்க இருக்கிற புரோகிதர்கள்லாம் நல்ல தீ வளர்த்து வேதம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஒரு மங்களகரமான விஷயம், ஒரு அம்சமான விஷயம் காதல் விழுது. உள்ள வந்து மேடையை பார்த்தா சாட்சாத் சரஸ்வதி தேவிகளே உட்கார்ந்து வினை வாசிக்கிற விஷயம், எவ்வளவு அம்சமான விஷயம். எத்தனை வேத காலங்கள் சரஸ்வதி வீணை வச்சிருக்கானா, அந்த வீணைக்குண்டான மகிமையே அலாதி. அப்பேற்பட்ட வீணை வாசிக்கிற அந்த காரம் அமிர்தத்தை கேட்க முடியுது. அதுக்கப்புறம் அது மட்டுமா, ஒரு அருமையான நாட்டியம், ஒரு இளம் பாவை அந்த பெண்ணு நடனம் ஆடுதா, விநாயகரே வந்து ஆடுற மாதிரி இருந்ததுங்க, அந்த அளவுக்கு அற்புதமா இருந்தது. இதெல்லாம் எங்கெங்க பார்க்க முடியும், இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த நவீன யுகத்திலையும், இந்த நவீன யுகத்திலையும் ஆன்மீகம் நிறைஞ்சிருக்கு. ஆன்மீகத்தை கண் கூட பிரத்யக்ஷமா பார்க்க முடியுதுங்கிறது நல்ல தெளிவா தெரியுது.
இந்த நவீன உலகத்துல ஆன்மீகம் எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, எப்படியும் இருக்கு என்று தெரிஞ்சுக்கலாம். சமூக மக்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த ஆன்மீகம் வளர்றதுக்குண்டான ஒரு ஆதாரமாக இருந்துகிட்டு. இப்ப இந்த கட்டடங்கள், இந்த இந்தியா புல்ஸ் வளாகம், இந்தியா புல்ஸ் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த இந்தியா புல்ஸ் வளாகம் அடியனுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா வந்து இந்த கட்டடம் வளர்ந்து இன்னைக்கு இருக்கு. ரொம்ப வருஷமா இது வந்து அடித்தளம் போட்டு பல பிரச்சனைகளுக்கு இடையில தாண்டி, அதெல்லாம் தாண்டி இங்க இத்தனை வீடுகள், 150 வீடுகள், கிரகங்கள், இங்கு கிரகங்கள் இருக்கு, கிரக பிரவேசம் நடந்து எல்லா குடியேறினவங்களும் இருக்காங்க. ஆனாலும் ஒரு கோவில் கட்டாமையே இருந்திருக்காங்க. எந்த ஒரு ஊர்னாலும் கோயில் இல்லாத தெருவிலையும் ஊர்லையும் குடிபோக கூடாதுங்கிறது பெரியோர் கிட்ட கட்டளை. எந்த ஒரு கோவில் இல்லாத ஊர்லையும் அந்த வீதிகளையும் இருக்கக்கூடாதுங்கிறது பெரியோருடைய உபதேசம் அது. அப்படி இருக்கும்போது இத்தனை கட்டடங்கள் இருந்தும் ஒரு கோவில் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் யாரு மனசுல அது வந்து உதிச்சதுன்னு அடிக்கடி தெரியல. யாராவது ஒரு மனசுல, ஒருத்தர் மனசுலையோ, ரெண்டு பேர் மனசுலையோ, மூணு பேர் மனசுலையோ சேர்ந்து உதிச்சிருக்கணும். அந்த சேர்ந்து உதிச்ச விஷயம் எல்லார் மனசுலையும் சேர்ந்து மறுபடியும் விளங்கி இங்க இந்த சித்தி விநாயகர் கோயில் வந்துகிட்டு இருக்குன்னா இதுதான் நவீன உலகத்தில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பார்க்க முடியுது. இப்பேற்பட்ட இந்த நவீன உலகத்துல ஆன்மீகம் எப்படி எப்படியோ இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ஆன்மீகம் என்ன என்ன, நவீன உலகம் என்ன என்ன, முன்னதுல வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்துக்கும் நவீன உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நவீன உலகத்தை பார்ப்போம். என்ன இந்த நவீன உலகம்? நவீன உலகம்னா எப்பவுமே எப்பவுமே புதுசா இருக்கணும், புதுசு புதுசா வந்துகிட்டு இருக்கணும். நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது. இதுதான் நவீன உலகம். நேத்து பார்த்த அந்த சின்ன பெட்டியில படத்தை பார்த்த மாதிரி இன்னைக்கு பார்க்கிறோமா? கிடையாது. நாளைக்கு இதை விட சின்ன பெட்டி வரலாம். என்ன, இந்த செவத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி பெட்டி இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு எப்படி இருக்குமோ. இப்பவே கையிலே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம், கை ஒரு கையிலே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன, இந்த அளவுக்கு நவீனம்ங்கிறது மாறிக்கிட்டே இருக்கிற உலகம் இது. இன்று போல நாளை இருக்காது, நாளை போல நேற்று இருந்திருக்காது, நாளை மறுநாள் போல நாளை இருக்காதுங்கிறது மாதிரி ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கு, நிலையா இல்லை. இதுதான் வந்து நவீன உலகம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நவீன உலகத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நல் வழியில நடக்கிறதுக்கு உண்டான அந்த மார்க்கத்தை பார்க்கணுங்கிறது தான் முன்னோர்களுடைய உபதேசம். இன்னைக்கு அடியேன் ஆன்மீகம் அப்படின்னு பேசினாலே கருத்தரங்கம்னு வச்சிருக்காங்க, ரொம்ப முக்கியம். இது வந்து சாதாரணமான சொற்பொழிவுன்னு கூட வைக்கல. இதை எப்படி இந்த கருத்தரங்கம்ங்கிற பேர் எப்படி வச்சாங்கன்னு தெரியல. கருத்தரங்கம்னா ஒரு கருத்து அரங்கத்துல ஏறணும். அந்த அரங்கம் எதுவா இருக்கணும்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுடைய மனசா இருக்கணும். இந்த மேடை கிடையாது அரங்கம். ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் அந்த கருத்து பதிய பெற்று அது அரங்கேறணும். அதுதான் கருத்தரங்கம்ங்கிறதுக்குள்ளான அர்த்தம். இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இப்படி இந்த கருத்தரங்கத்துல இந்த கருத்து என்ன, நவீன உலகம் என்ன என்ன, ஆன்மீகம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உடம்பே ஒரு நவீனமான உடம்பு தாங்க. இந்த உடம்பே ஒரு உலகம் தான். இத்தனை உலகங்கள், இந்த 7 உலகங்கள் இந்த வண்ணிக்கிறாங்க. இந்த உடம்பே ஒரு உலகம் தான். இந்த உடம்புக்குள்ளதான் ஆத்மா இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்புக்குள்ளதான் ஆத்மா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த உடம்புக்கும் சுகம் கிடைக்கணும். அடுத்து எதுக்கு சுகம் கிடைக்கணும், ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்கணும். ஆத்மஹிகம், ஆத்மஹிகம்னு சொல்லுவாங்க. அதற்கு அப்படியே எதிர்வினையா இருக்கிற விஷயம் என்னன்னா தேகஹிகம் அப்படின்னு அர்த்தம். ஹிகம் என்ன, இன்பம், சுகம். என்ன, ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மிட்டாயோ இல்லை நல்ல ஒரு இனிப்பை சாப்பிட்டா நாக்கில் வச்சுக்கிட்டா அப்படியே ஆனந்தமா இருக்கும். என்ன ஆனந்தமா இருக்கும், அது உடம்புக்குண்டான சுகம். அப்படின்னா ஆத்மஹிகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறேன். கருத்தரங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, கொஞ்சம் விளையாடுவோமே. உங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நான் அடியேன்னு கொஞ்சம் ஆசைப்படுறேன். ஆன்மீகவாதி ஆன்மீகவாதின்னு சொல்றாங்க. அடியேன்னு ஒரு கேள்வி, சும்மா கை மட்டும் தூக்குங்க.
இங்க இருக்கிற ஜனங்கள்ல எத்தனை பேருங்க ஆன்மீகவாதி சொல்ல முடியுமா? கை தூக்குங்க, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இங்க இருக்கிற ஜனங்கள்ல எத்தனை பேர் ஆன்மீகவாதி? ரெண்டே ரெண்டு பேர் தூக்குனாரு. ஒருத்தர் 3, 4, 5 எண்ணிக்கையில கொஞ்சம் 6, 7 வந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற ஜனங்கள்ல 6 பேர் தான் ஆன்மீகவாதியா? அப்படியா? சரிங்க, இன்னொருத்தர் தூக்குறாரு, 7 கணக்கில் வச்சுக்குவோம். இங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு 50-60 பேர் இருப்பாங்களா? 50-60 பேர்ல 6 பேர் தான் ஆன்மீகவாதின்னு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? என்ன அர்த்தம்னா, ஆன்மா இருக்குன்னு நம்புறவங்க, ஆன்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்களாம். அப்ப மிச்சம் இருக்கிறவங்கலாம் ஆன்மா இல்லையா? அடியேன்னு கேட்கிறேன், ஆன்மா இல்லையா? ஏன் கேக்குறேன்னா, ஆன்மா இல்லைன்னா என்னங்க ஆகும்? ஆன்மாவும் உயிரும் ஒன்றுதான். அப்ப மிச்சம் இருக்கிறவங்கலாம் ஆன்மீகவாதி இல்லையா? கேக்குறேன், இருக்கா இல்லையா? நீங்க தான் சொல்லணும். ஆன்மீகவாதி யாருங்க? இப்ப சொல்லுங்க, ஆன்மீகவாதி யாரு? ஆன்மீகவாதி யாருங்க? இது இல்லைன்னா உயிர் இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஆன்மீகவாதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ஆன்மா இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன ஆகும்? நீங்களே புரிஞ்சுக்கணும். அதனால இந்த ஆன்மீகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆன்மாவுக்குண்டான சுகத்தை தேடுறது தாங்க ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் அதுக்கு எதிர்மறையா இருக்கிறது தேகஹிகம். இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலும் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் வியாபாரமா, இந்த உடம்புக்கு என்ன சுகம் கிடைக்கும். அது நம்ம ஒரு துணிக்கடைக்கு போனாலும் சரி, ஒரு இடத்துல போய் நல்ல விருந்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை காதுக்கினிய ஒரு பாட்டை கேட்டாலும், ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த தேகம் தாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இந்த ஆத்மா எதை அனுபவிக்கணும், ஆத்மஹிகம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொருத்தரும் கேட்கணும். அதுக்காண்டி தான் இத்தனை வைபவங்கள், இந்த விழாக்கள், இந்த கும்பாபிஷேகம், இந்த மந்திரங்கள், ஏன்னா எத்தனை ஓஷதிகள், எத்தனை ஔஷதிகள், எத்தனை திரவியங்கள் அதில் இருக்கு. நம்ம உடம்புக்கும் சுகம் தரக்கூடியது, ஆத்மாவுக்கும் சுகம் தரக்கூடிய, இன்பம் தரக்கூடிய மந்திரங்கள், எத்தனை மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை வீணை ஒலி கேட்டோம், இத்தனை நாதம் கேட்டோம், இப்படிலாம் இருக்கும்போது இது எல்லாமே ஆத்மா யாருடையதுங்கிறத சொல்லி கொடுக்குற விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த உடம்பு யாருடைய சொத்து? இந்த உடம்பு யாருடைய சொத்து? இந்த ஆத்மா யாருடைய சொத்துனா எல்லாமே பகவானுடைய சொத்து தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதம் செய்யறது தாங்க ஆன்மீகம்ங்கிற ஒரு வழி, ஒரு நெறி. இது ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முன்னால போகக்கூடாது, பின்னோக்கி போகணும். முன்னாடி போயிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் விளங்காது. அப்பப்ப கண்ணாடியை வண்டியில் போகும்போது பார்க்கணும், பின்னால் யார் வர்றான், ரெண்டு பக்கத்தில் யார் வர்றான் அப்படின்னு பார்த்தா தான் வண்டி ஒழுங்காக போகும். இந்த ஆன்மீகம்ங்கிறது ஒரு சாதனம், பிரேக் மாதிரி. நம்ம வேகமாக போயிட்டுருப்போம் வண்டியில், ஒருத்தர் யாராவது இந்த வண்டி புது வண்டி உங்களுக்காக தான் தயார் பண்ணியிருக்கோம், மொதல் மதுரையில் இறக்கியிருக்காங்க இந்த வண்டி, இந்த வாகனம், இதுக்கு சாவி நீங்கள் வச்சுக்கோங்க, சும்மா வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் பிரேக் மட்டும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் யாராவது வாங்குவாங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சும்மாவே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம், பிரேக் இல்லாத வண்டி உங்களுக்கு பரிசாக அளிக்கப்பட்டால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா? இதுதான் ஆன்மீகம் அற்ற வாழ்க்கை. ஆன்மீகம் இல்லைன்னா என்ன ஆகும்னா, எது சரி எது சரி இல்லை, எது தவறுங்கிறதே தெரியாம போயிடும். எதுக்குமே அஞ்ச மாட்டோம், எதுக்குமே பயப்பட மாட்டோம், எதை வேணா பண்ணலாம். என்ன ஆன்மா தான் இல்லையே அப்படின்னா நம்ம பின்னோக்கி பார்க்கணும்னு எதை சொல்றேன்னா, இன்னைக்கு அடியேன் மொதல் சொன்ன இந்த விஷயம், வியாசம் வசிஷ்ட நத்தாரம் சத்தே பௌத்ர மகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தவோநிதிம் அப்படின்னு சொன்னேன். இந்த ஸ்லோகம் எதில் வருது? ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இந்த ஸ்லோகம் வருது. வியாச பகவான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை யாருக்கு சொல்லி கொடுத்துருக்காருன்னா, மிக ரகசியமாக இருக்கணும்னு சொல்லி பீஷ்மாச்சாரியருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த பீஷ்மாச்சாரியர் ரொம்ப வருஷமா அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லி சொல்லி பல சக்திகளை பெற்றிருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பகவான் யாரு, கடவுள் யாருன்னு சொல்லி
கண்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வியாசர பக்கத்தில் வச்சுக்கிட்டு தர்மபுத்திரன் கேட்கிறான். கண்ணன் பக்கத்தில் இருக்கான், வியாசர் அவரை போற்றின வியாசர் பக்கத்தில் இருக்கான், பீஷ்மாச்சாரியர் தாத்தா கிட்ட கேட்கிறான். தர்மபுத்திரன் தர்மன் கேட்கிறான், யுதிஷ்டிரன் சொல்லுவாங்க. கேட்கும்போது அந்த பீஷ்மாச்சாரியர், அட பாவி, இவ்வளவு நேரத்துக்கு உன் பக்கத்திலே இருக்கானே பகவான் கண்ணன், சாச்சா பரபிரம்மம் கண்ணன் இருக்கானே, அவனை பத்தி பாடின வியாசர் இருக்காரே, இவ்வளவு இத்தனை பேர் நெருங்கி இருந்து உனக்கு தெரியலையே, இப்ப தெரிவிக்கிறேன் சொல்லி ரகசியமா இருந்த அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பிரகடம் பண்ணியிருக்காரு, சகசியமாக்கியிருக்காரு ஸ்ரீ பீஷ்மாச்சாரியர். ஸ்ரீ பீஷ்மாச்சாரியர் தான் இந்த வியாசம் வசிஷ்டன் அவதாரம் சத்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாரம் தபோநிதி சொல்லி இத்தனை ரிஷிகளுடைய அந்த வாக்குகளை போற்றிருக்காரு பீஷ்மாச்சாரியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? பின்னோக்கி பார்த்துருக்காரு. ஆத்ம ஞானம் எப்படின்னா, நம்ம உடலை முன்னோக்கி செலுத்தலாம்னா ஆத்ம ஞானம் வருதா? வராது. அப்ப நம்ம முன்னோர்கள் சொன்ன வாக்குகளை நம்ம கேட்கணும், அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும், அப்பதான் ஆத்ம ஞானம்ங்கிறது என்னன்னு தெரியும். இல்லைன்னா ஆத்ம ஞானம் தெரியாது. நம்ம கம்ப்யூட்டர் பக்கத்துல வச்சுக்கிட்டு கேம்ஸ் விளையாண்டா ஆத்ம ஞானம் தெரியாது. நல்ல ஒரு கடையில போய் சுவைக்க சுவைக்க உணவு உண்டாலும் ஆத்ம ஞானம் பிறக்காது. ஐஏஎஸ் படிப்பு படித்தாலும் ஆத்ம ஞானம் பிறக்காது. இந்த உலகையே ஆளக்கூடிய அந்த பெரும் பதவி கிடைத்தாலும் ஆத்ம ஞானம் கிடைக்காது. அப்படின்னா எப்பேற்பட்ட மகாஞானம் இந்த ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் இருந்ததுன்னா நமக்கு அடுத்த ஜென்மாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படி அடுத்த ஜென்மாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா நமக்கு பயமாயிரும். இந்த அடுத்த ஜென்மா கிடையாதா? என்னப்பா அடுத்த ஜென்மா நான் இங்கே பிறக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னாருக்கு மகனாக பிறக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஊரில் பிறக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? தைரியம் இருக்கா? இந்த ஜென்மாவில் அடியேன் மதுரையில் பிறந்திருக்கேன், இன்னாருக்கு மகனாக பிறந்திருக்கேன், இவ வந்து என்னுடைய கொஞ்சாதி மனைவின்னு சொல்கிறோம், மகன் சொல்கிறோம். இப்போ அடுத்த ஜென்மம் நான் எங்கே பிறக்க போகிறேன்னு என்னால் நிர்ணயிக்க முடியுமா? என்னால் நிர்ணயிக்க முடியுமா? ஒவ்வொருத்தரையும் கிடையாது, அடியாரால் நிர்ணயிக்க முடியாது. அடியேன் வந்துக்கிட்டேன். யாராவது இங்க இருக்கிறவங்க அதற்கு உண்டான பதில் இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே கிடையாதுங்க. அடுத்த ஜென்மா இன்னைக்கு இருக்கிற உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இருந்து அடுத்த நிமிஷம் நான் எங்க இருப்பேன்னு கூட நம்மளால சொல்ல முடியல. என்ன அந்த அளவுக்கு தான் நம்ம சக்தியும் அந்த இயலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மா எப்படி எப்படி உடன்று இந்த ஜென்மா எடுத்திருக்குங்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு அத்தாட்சி. எல்லாரும் பிறந்த உன்ன குறிக்கிறது ஜாதகம் தான். ஜாதகத்தை குறிச்சு விட்டோம்னா இப்ப இந்த ஜென்மாவில என்ன நடக்க போகிறதுங்கிறது ஒரு கணிப்பு வருது. அப்ப எதுக்கு ஜாதகம் வச்சிருக்கோம்னா, பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் என்ன பண்ணிருக்கோம், பாவம் என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு தகுந்த ஆப்புலதான் இந்த கட்டத்துல கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஜாதகத்துல. இதை நம்புறோமா இல்லையா? ஜாதகத்தை நம்புறோம், ஆத்மாவை நம்பலையா? என்ன அதிசயம் யாரு? ஜாதகத்தை நம்புறவங்க ஆன்மீகவாதி தான். ஆன்மீகவாதி இல்லைன்னு சொன்னா அது வேற அர்த்தமாகிருங்கிறது அடியன் முன்னாடி தாமுட்ச மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கணும். ஏன்னா யாருமே இவன் ஆன்மீகவாதியா இருக்கான், இவனை ஒரு மாதிரி பார்ப்போமே, இவர் ஒரு சாமியாரா இருப்பாரோ, எல்லாத்தையும் திறந்துருப்பாரோ, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ஆன்மீகவாதி தான். யாருமே எதையும் திறக்கல. இந்த உலகத்துல எல்லாத்தையும் துறந்த சாமியார்கள் காஷாய வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கவங்க கூட சொல்றாங்க, நானும் ஒரு சம்சாரி தான்பா, நானும் எல்லாத்தையும் துறந்தாலும் இந்த உலகத்துல ஜீவிக்கிற வரைக்கும் நான் ஒரு சம்சாரி தான். மனைவியோட வாழ்ந்தால் மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல உண்டு அனுபவித்து என்ன உட்காந்து படுத்து எந்திரிச்சு நடந்துகிட்டு இருக்காவே ஒரு சம்சாரி தான், அவனும் சம்சாரி தான் சொல்றாங்க. அப்பேற்பட்டவங்க அவங்களே அப்படி சொல்லும் போது அவங்களும் ஆன்மீகவாதி தான், நாமளும் ஆன்மீகவாதி தான் மொதல் புரிஞ்சுக்கணும். குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அநேகம் அநேகம் இருக்கு. நம்ம இந்த ஆன்மீகத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும்னா பின்னோக்கி தாங்க பார்க்கணும், பின்னோக்கி தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு ஒரு எப்போவுமே இருக்கிற ஒரு விசாரம் ஒரு கேள்வின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா,
ஏன்னா இவ்வளவு கடவுள்கள் இருக்கே நம்ம சனாதன தர்மத்தில், ஹிந்து தர்மம்னு சொல்லுவாங்க, இதனுடைய உண்மையான பேர் சனாதன தர்மம். இத்தனை கடவுள்கள் இருக்கே, இத்தனை கடவுள்கள் ஒருத்தர் தான் கடவுள்னு சொல்கிறாங்களே, வேதமே அப்படி தான் சொல்லி கொடுக்குதுன்றாங்க. அப்போ ஏன் கடவுள் யாருங்கிறத கண்டுபிடிக்கலையா வேதம் அப்படின்னு இந்த கேள்வி தான் நம்மக்குள்ளே இருக்கிற பெரிய கேள்வியாக இருந்துக்கிட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு இவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம், ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம். அடியேன் இப்போ மொதல் விண்ணப்பித்த ஸ்தோத்திரங்கள் பார்த்தோம்னா, ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்து வந்த ஸ்லோகங்களை அடியேன் சொன்னேன். இதை சித்தி விநாயகர் கோயில், இந்த விநாயகர் என்ன தெரியுமா ஆசைப்படுவார், யாருக்காவது தெரியுமா? இந்த விநாயகருக்கு பழம் கொடுக்குறோம், கொடக்கட்டை கொடுக்குறோம், எத்தனையோ விஷயங்கள் கொடுக்குறோம். இந்த விநாயகர் ஒரு காலத்தில் தனக்கு ஞானப்பழம் வேண்டும்னு சொல்லி தம்பியோடையே போட்டி போட்டு ஜெயிச்சவர். ஏன்னா சிவனையும் பார்வனையும் பார்வதியையும் ஒரு வலம் வந்து, வலம் வந்தாலேயே உலகத்தையே வலம் வந்ததுக்கு சமமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஞானப்பழத்தை பரிசாக பெற்றவர் இந்த விநாயகர். அதனால இவருக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? வியாச பகவான், வியாச பகவான் மகாபாரதத்தை எழுத முற்படுகிறார். சின்ன பசங்க யாராவது இருந்தால் வர சொல்லுங்க, அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் இருந்தால் வர சொல்லுங்க, அவங்க முக்கியமாக இதெல்லாம் கேட்கணும். ஒரு கடவுளை வணங்குவதற்கு முன்னால், அது கருப்பண்ணசாமியோ மாடசாமியோ முருகனோ விநாயகரோ சிவனோ பார்வதியோ இல்லை மகாவிஷ்ணுவோ, எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அந்த கடவுளுடைய வைபவம் அறியாமல் வணங்காதீர்கள். உறுதியாக சொல்கிறேன், அந்த கடவுளுடைய அந்த அந்த பகவானுடைய வைபவங்களை அறியாமல் வணங்குவது தகுதியற்ற செயல் ஆக இருந்த ஒரு காலம் அன்று. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எதை பார்த்தாலும் ஒரு மாலையை போடு, என்ன ஒரு பூவை சாத்து, சந்தனத்தை சாத்து, எல்லாத்தையும் கடவுள், எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க, வேதத்தில் அறிவிக்கப்படாத தெய்வங்கள் வணங்கப்பட்டால், வணங்கப்பட்டால் அது அசுர வணக்கம் என்று அர்த்தம். வேதத்துக்கு விரோதமாக எதை நாம் செய்தாலும் அது அசுரத்தனமான விஷயம் என்பது முன்னோர்களுடைய ரிஷிகளுடைய வாக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேதத்தில் தெய்வங்கள் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர வேற ஏதாவது தெய்வத்தை நம்ம புதுசாக உருவாக்குறோம், ஒரு சாமியாரைய தெய்வமாக்குறோம், அப்படி இப்படின்னு கொஞ்சம் இப்படி அப்படின்னு போனோம்னா அது வேதத்துக்கு புறம்பானது, அசுரத்தனமான செயல்ங்கிறது வேதத்தில் இருக்கிற வாக்கு. இந்த வேதம் வேதாந்தம் இது ரெண்டுலையும் தான் ஆத்மாவை பற்றிய விவரங்கள் விபரமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த விநாயகருக்கு கிடைச்ச பாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா, வியாசர் மகாபாரதத்தை எழுத முற்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய மத நூல்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய மதங்கள் இருக்கு அப்படிதானே, நிறைய விதவிதமான மதங்கள் இருக்குன்னு சொல்கிறோம். எல்லா மதங்களையும் அந்த ஒரு முக்கியமான ஒரு கிரந்தம் இருக்கும், கிரந்தம்னா அந்த புஸ்தகம், அந்த அந்த கோட்பாடை பற்றின விஷயங்கள் இருக்கும். அப்படி பார்த்தா இந்த சனாதன தர்மத்தில் ஏகப்பட்ட புஸ்தகங்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட மத மதவிதமான மதத்தை சொல்லக்கூடிய, பரப்பக்கூடிய, வழி நடத்தக்கூடிய, அந்த முறைகளை பற்றி சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு உண்டான புஸ்தகம். அப்பேற்பட்ட புஸ்தகத்திலேயே ரொம்ப பெருசானது எதுனா மகாபாரதம் அப்படின்னு சொல்றாங்க. 18 அத்தியாயங்கள் இருந்தது பகவத்கீதை, ஏன்னா 18 பருவங்கள் நிறைஞ்சது மகாபாரதம்னு சொல்றாங்க. 125,000 ஸ்லோகங்களுடன் கூடிய மகாபாரதம், எத்தனை உபபருவங்கள், எத்தனை உபகதைகள் அப்படின்னு சொல்லி கிளகிளையா போகும் மகாபாரதத்தில். படிச்சு முடிக்க முடியாதுங்க, இந்த ஆயுசு பத்தாது. பெரிய பெரிய மிகப்பெருத்த ஞானிகளே கூட சொல்லியிருக்காங்க, இதை படிச்சு இந்த ஆயுசு எனக்கு பத்தாதுப்பா, இதுல ஒரு முக்கியமான விஷயங்கள் அர்த்த விசேஷங்களை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய புஸ்தகம் இந்த மகாபாரதம். இதை யாரு சொல்லியிருக்காருன்னா வியாசர், எழுதினது யாருன்னா விநாயகர் அப்படின்னு புராணத்துல வருது. வியாசர் இந்த மகாபாரதத்தை எழுதுறதுக்கு முன்னால இவ்வளவு ஒரு பெரிய விஷயம், ஞான விஷயம் எழுதணும்னா ஒரு ஞானியா இருந்தா தான் அதை எழுத முடியும்னு சொல்லி, இந்த ஞான படத்தை பெற்று உண்ட பாக்கியமே மகாபாரதம் விநாயகர் கணபதி எழுதுனது தான்ங்கிறத புராணம்
ஏன்னா இந்த மகாபாரதத்தை இன்றைக்கு இருக்கிற இந்த விநாயகர் கேட்கிறார்னா, இதுதான் ஆன்மஹிகம், இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயன். ஏன்னா அந்த விநாயகர் அவருடைய அந்த வல கொம்பு இருக்குங்க, அந்த வல தந்தம், அந்த வல தந்தம் வந்து உடஞ்சிருக்கு தெரியுமா? அந்த வல தந்தம் ஏன் உடஞ்சிருக்குன்னா, சிவன்ல போய் வேண்டியிருக்காரு வியாச பகவான். வியாச பகவான் ஏன் சொல்றோம்னா, சாட்சாத் விஷ்ணுவே ஆவேச அவதாரமா எடுத்ததுதான் வியாசர். வியாசர் தனக்குன்னு எதையும் வச்சுக்க மாட்டாரு, உலகத்தில் இருக்கிற மக்களோட நெருங்கி பழக மாட்டாரு, அவர் ஆசிரமத்தில் தான் இருப்பாரு, அப்பப்ப அரண்மனை பக்கம் வருவார், மறுபடியும் போயிடுவார். அப்பேற்பட்ட வியாச பகவான், அழைச்சாதான் வருவார், இல்லடி வர மாட்டாரு. அப்பேற்பட்ட மகப்பெருத்த ஞானி அவர், சாட்சாத் மகாவிஷ்ணுவுடைய அம்சமேன்னு சொல்றது தான் வியாசம் வசிஷ்டநத்தாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய விஷ்ணு ரூபாய வியாசவேன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு சாட்சாத் மகாவிஷ்ணுவே அவதாரம் எடுத்ததுனால அப்பேற்பட்ட ஒரு ஞானி தான் என்னோட உட்கார்ந்து எழுதணும் இந்த மகாபாரதத்தை அப்படின்னு சொல்லி சிவன்ட கேட்டபோது, என்னுடைய மகன் திருமகனான விநாயகர் இருக்காரு, அவன் மிகப்பெரிய ஞான படம், அவன் ஞானி, அவனை வச்சு நீ எழுதுன்னு சொல்லி சிவன் உத்தரவு சொல்ல, வியாசர் உட்கார விநாயகர் பக்கத்தில் உட்கார்ந்து ரெண்டு பேரும் அதை ஆரம்பிக்கிற முன்னாடி பேசிக்கிட்ட விஷயம் என்னன்னா, விநாயகர் சொல்றாரு, வியாச பகவானே நான் மிக்க வேகமாக எழுதக்கூடிய நபர், நீங்க எதை எதை சொல்றீங்களோ அதை உங்க சொல்லுக்கு அளவுக்கு வேகமாக எழுதுவேன், அதை விளக்கமாகவும் சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விளக்கத்தையும் சொல்லுங்க, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி விநாயகர் சொல்லியிருக்காரு. அப்போ நீங்கள் வேகமாக சொல்லணும்னு சொல்லி வியாசர்கிட்ட இவர் கொஞ்சம் லேசாக மிகுந்த உத்தரவோடு போடுறாரு, இந்த உத்தரவு கொடுக்குறாரு. அதுக்கு வியாசர், ஆகட்டும், நான் அதை வாசிக்கிறேன், அதை உச்சரிக்கிறேன் சொல்லி மகாபாரதத்தை ஆரம்பிச்சிருக்காரு. சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு ஸ்லோகமாக வர 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 அதை அர்த்தத்தையும் சேர்த்து சொல்ல சொல்ல விநாயகரால் அது எழுத முடியலையா, அந்த வேகம் பத்தலையா? ஏன்னா விஷ்ணுவுடைய அந்த புராணத்தை எழுதும்போது எவ்வளவு சிரத்தையோட பக்தியோட சாத்திகமாக எழுதுனுங்கிறத அந்த விநாயகர் புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு வேகமாக சொல்கிறாரே, இவருடைய ஈடு இவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த எழுத்தானியே முறிஞ்சிருச்சான். ஒரு இடத்துல முறிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காரு, இதுக்கு வேற வழியேன்னு சொன்னோன்னா தன்னோட தந்தத்தை வலத்தந்தத்தை முறிச்சு அதை எழுத்தானியாக்கி பொறிச்சிருக்காரு வியாசருடைய மகாபாரதத்தைங்கிறது வரலாறு. அதனால இந்த விஷயங்கள் இங்கே விண்ணப்பம் செய்யும் போது அங்கே இருக்கிற விநாயகருடைய வரலாறு இந்த ஆன்மீகத்தில் வருது. இந்த ஆத்மா சுகம் பெறுகிறது, இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம்ங்கிறது என்னன்னா, இது என்னுடைய உடல், அடியனுடைய உடல் சம்பந்தமானது கிடையாது, இந்த ஆத்மா சம்பந்தமானது. ஏன்னா கண்ணனுடைய சொத்து தாங்க இந்த ஆத்மா, வேற யாருடைய சொத்தும் கிடையாது. கண்ணன் தான் இதற்கு அதிகாரி, பகவானான கண்ணன் சாட்சாத் பரபிரம்மம் தான் இதற்கு உண்டான உரிமையாளர், அவருடைய சொத்து தான் இந்த ஆத்மான்னு சொல்றதுனால இந்த விநாயகருடைய வைபவத்தில் இந்த மகாபாரதம் வருதுன்னா ஒவ்வொன்றுக்கும் உண்டான அந்த சேர்த்திங்கிறத என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே, முதல்ல ஆன்மீகம்னா ஆன்மாவுக்கு எப்படி சுகம் கிடைக்கிறது தெரியணும். ஆன்மீகம் என்ன என்ன, நிறைய தடவை நம்ம சொல்கிறோம், உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீ நல்லா இருப்பப்பா, என்ன உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீ நல்லா இருப்ப, சரியாக உனக்கு வாழ்க்கை அமையலைன்னா உனக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவு தான் போல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த அதிர்ஷ்டத்துக்கு எதிர்மறை சொல்ல என்ன தெரியுமா, திருஷ்டம்னு அர்த்தம். திருஷ்டம்னு அர்த்தம், திருஷ்டம்னா கண்ணால் தெரிகிறது, அதிர்ஷ்டம்னா நமக்கு அறிவுக்கு புலப்படாதது, கண்ணால் தெரியாதது. ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது தாங்க மிக 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 பெரிய அதிர்ஷ்டம். என்ன மிக மிக பெரிய அதிர்ஷ்டம், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆத்மா கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, நமக்கு கண்ணுக்கு தெரியாதது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா பெரிய அதிர்ஷ்டசாலிப்பா. திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டாரு, திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிட்டாரு, இவருக்கு ரொம்ப நாள கல்யாணம் ஆகவே இருந்தது, திடீர்னு ஒரு அழகான மனைவி அமைஞ்சிட்டாப்பா அவருக்கு, அதிர்ஷ்டசாலிப்பா. கல்யாணம் ஆகாமே ஒரு பொண்ணு இருந்ததுப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, பெரிய பணக்கார மாப்பிள்ளை வந்துச்சு அந்த பொண்ணுக்கு, அதிர்ஷ்டசாலிப்பா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா. அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நடக்கும் போது இதெல்லாம் திருஷ்டம் அதிர்ஷ்டம் கிடையாது. ஏன்னா கண்ணுக்கு நடக்கிற விஷயம், நம்ம உடம்புக்கு சுகம் தர விஷயத்தான் நம்ம அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். சாஸ்வதமா வாஸ்தவமா சொல்லணும்னா ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது தாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டமான விஷயம். அப்பேற்பட்ட ஆத்மா
ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆத்மஹிகம் எங்கே இருக்குன்னா இந்த வேத மார்க்கமான சனாதன தர்மத்தில் தாங்க இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. நல்ல புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப தீர்க்கமாக அடியன்ஸ் விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேற எந்த ஒரு மார்க்கத்திலையும் ஆத்மாவை பற்றிய விளக்கமோ பரமாத்மாவை பற்றிய விளக்கமோ கிடையாது. நல்ல புரிஞ்சுக்கணும், கிடையாது. அதை பற்றி அப்பேற்பட்ட மகா தத்துவங்கள் நிறைந்த இந்த ஆன்மீக நம்ம சனாதன தர்மம்னு சொல்கிறோம். இந்த சனாதன தர்மம் எப்படி விளங்கியிருக்குன்னா, இன்னைக்கு இந்த கோயிலுடைய பேர் சித்தி விநாயகர் கோயில்னு வச்சுருக்காங்க. சித்தி என்ன என்ன அர்த்தம், நம்ம நினைக்கிறது நடக்கணும். என்ன உனக்கு இது சித்தி ஆகும்பா, இதை நீ வேண்டிக்க உனக்கு சித்தி ஆகும் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நினைக்கிறது நடக்கணும், அதான் நம்ம என்னென்ன வேண்டிக்கிறோமோ விநாயகர் அதை நடத்தி கொடுப்பாரு. விக்னம் நிக்னந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்விக்னம் குருமே தேவம் அப்படின்னா விக்னம் இல்லாத விஷயங்களா உனக்கு அமையும் இனிமே அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா அப்படின்னு சொல்லி விநாயகருடைய ஸ்துதி அது. அப்படின்னா அர்த்தம், உனக்கு என்னென்ன காரியம் வெற்றி அடையணுமோ, நீ என்னென்ன நினைக்கிறியோ நல்ல விஷயங்களா நினைக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நல்ல விஷயங்களா நினைக்க வச்சு உனக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பேங்கிறது வாக்கு, அந்த விநாயகருடைய வாக்கு. அதை தான் அந்த ஸ்லோகமாக நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு சொன்னால் இந்த சித்திங்கிற வார்த்தைக்கே நினைச்சது நடக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வேதங்கள் நான்கு வேதமாக உலகங்களை உலகத்தில் இன்னைக்கும் விளங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். ரிக் யஜூர் சாம அதர்வணங்கிறது பிரசித்தி. இந்த ரிக் சாம யஜூர் அதர்வண இந்த நாலு வேதம் சப்த ரூபமாக பகவான்கிட்ட இருந்து கிளம்புனது. ஸ்ரீமன் நாராயணன் திருப்பார் கடல்ல துயில் செஞ்சுக்கிட்டு தன்னுடைய சங்க நாதத்தை ஊதியிருக்காரு. எப்படி சங்க நாதத்தை ஊதியிருக்காரு, அந்த சங்க நாதத்திலிருந்து கிளம்புனது தான் பிரணவாகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப ரகசியம். பிரணவாகாரம்னு சொல்லுவாங்க. ஆ உ மா என்ற மூன்று சப்தங்கள் கூடினது தான் பிரணவம், அதுதான் ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த பிரணவாகாரத்திலிருந்து தாங்க இந்த உலகம் முழுக்க ஒலியே கிளம்பியிருக்கு. இந்த பிரணவாகாரத்திலிருந்து உருவானது தான் சப்தரூபமாக வேதம் விளங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த வேதம் என்ன சொல்றதுன்னா, பகவானை அடையக்கூடிய வழியை தேடுகிறது இந்த வேதம். இந்த வேதம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, யார் என்ன படைச்சிருக்கா. இப்போ நம்ம ஒரு பொருள் கொண்டு வர்றோங்க, ஒரு பொருள் வீட்டுக்கு வருது, ஒரு பரிசாக கூட வரலாம். என்ன அந்த பரிசு வந்த உடனே அப்படி இப்படி திருப்பி பார்ப்போம், என்ன இந்த பொருள் எந்த கடையில் வாங்கியிருப்பாங்க, இது யார் உற்பத்தி பண்ணியிருக்காரு, யாராவது பார்க்காம இருக்கோமா. வீட்டில் ஒரு அல்வாவே வருதுன்னா இந்த அல்வா எந்த கடையிலப்பா வாங்கின அப்படின்னு கேட்பாங்க. என்ன இந்த அல்வா எந்த கடையிலப்பா வாங்கின, அப்படி அங்கே வாங்கினியா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய மதிப்பை அறிவதற்கு அதனுடைய மூலத்தை நாம் அறிய வேண்டும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை வேறு ஒன்றும் விளையாட்டே கிடையாது, இதுதான் வாழ்க்கை. இப்போ நாம் படைக்கப்பட்டிருக்கோமே, நம்ம மூலம் யாரு, நம்ம அப்பா அம்மா அத்தோட போயிருதா, அவங்க மூலம் யாரு, எங்க பாட்டி தாத்தா அவங்க மூலம் அப்படின்னு சொல்லி மூலத்தை நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். அப்படித்தாங்க ரிஷிகள் தேடிக்கிட்டுருக்காங்க. திடீர்னு நான் படைக்கப்பட்டிருக்கேன், நான் யாரு, கை கால்களோட இருக்கேன், பசிக்குது, சாப்பிட்றேன், இனமும் நடக்குது, எனக்கு யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி தான் படைக்கப்பட்டதையே கேள்வியாக கேட்டிருக்கிறார்கள். அதுதான் வேதம். வேதம்ங்கிறது என்ன சொல்லுதுன்னா, என்னை யார் படைச்சிருக்கா, நான் எங்கேருந்து வந்திருக்கேங்கிறத தேடிக்கிட்டே இருக்கு வேதம். தேடி அவனை அடையக்கூடிய வழியையும் விவரிக்கிறது வேதம். இதுதான் வேதம். இந்த வேதத்துக்கு அப்புறம் அடையக்கூடிய வழி தெரிஞ்சிருச்சு. இப்போ அடைய வேண்டிய அந்த விஷயமும் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா அந்த விஷயம், அந்த சத் விஷயமான, அந்த சத்தியமான பகவானுடைய வைபவங்களை சொல்ல வேண்டுமே. அப்பேற்பட்ட இந்த ஈரேழு உலகங்களையும் படைத்திருக்கிறான் அந்த பரமன். அப்படி இவ்வளவு பெருசா படைச்சிருக்கானே, அவருடைய மகமே எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத கேள்வியா கேட்டு கேட்டு பதிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பதில் அவருடைய வைபவமா அமைஞ்சதுதான் வேதாந்தம் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப புராணமான விஷயம், கிடைக்கிறதுக்கு அபூர்வமான விஷயம் கூட. வேதம்ங்கிறது வேற, வேதாந்தம்ங்கிறது வேற. வேதத்துக்கு அப்புறம் வந்தது தான் வேதாந்தம்னு சொல்கிறாங்க. இந்த வேதாந்தத்தில் தான் உபனிஷத்துகள் இருக்கு. உபனிஷத்துகள்னா இன்னைக்கு நம்ம நிறைய கேள்வி கேட்போம். ஒரு கோயிலில் போய் ஒரு தேங்காய் பழம் வாங்குறதுலேருந்து, என்ன விழுந்து வணங்குறதுலேருந்து, தீபம் ஏற்றுற வரைக்கும் இது எதுக்கு பண்ணுறோம், அது எதுக்கு பண்ணுறோம், நிறைய கேள்விகள் கேட்குறோம் பார்த்தீங்களா.
இதெல்லாம் சாதாரண கேள்விகள். என்ன இதுக்கெல்லாம் விட தெரிஞ்சிடும். ஆனால் இந்த உடம்பு இந்த ஆத்மாவோடு பிறந்திருக்கிறதே, இதனுடைய பயன் என்னங்கிற பெரிய கேள்விக்குண்டான பதில்கள் எல்லாம் ரிஷிகள் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள் தான் இந்த வேதாந்தத்தில் நிறைஞ்சிருக்கு. இந்த வேதாந்தத்தை கடைஞ்சு, இந்த வேதத்தையும் வேதாந்தத்தையும் கடைஞ்சு நமக்கு கொடுக்கப்பட்டது தான் மகாபாரதம் என்கிறத ஒரு மிகப்பெரிய ஐந்தாவது வேதமாக விளங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம். அப்பேற்பட்ட இந்த மகாபாரதத்தையே இந்த சித்தி விநாயகர் தான் எழுதியிருக்காருன்னா எவ்வளவு பெரிய வைபவம் அவருடைய வைபவம். இதுதாங்க இந்த ஆத்மா சம்பந்தப்பட்ட ஆத்ம ஞானம். இன்னைக்கு இந்த ஆத்ம ஞானம் எப்படி இருக்குன்னா, பொதுவாக ஆத்ம ஞானம்னா ஆன்மீகம்னா என்னன்னு நம்ம நினைப்போம். பெரும்பாலும் ஆன்மீகம் எங்கே இருக்குப்பா, ஆன்மீகம் கோயிலில் தாங்க இருக்கு. கோயிலுக்கு போய் நம்ம பகவானை தரிசிச்சுட்டு வந்தால் அதுதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே அதுதான் ஆன்மீகமானா, அது ஆன்மீக தேடலுக்குண்டான முதல் நிலை தாங்க. இன்னைக்கு ஆன்மீகத்தை எப்படி பார்க்குறோம், ஒரு வியாபாரமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். திருப்பதிக்கு போகிறோம், என்ன திருப்பதிக்கு போகிறோம், ஏன் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போகிறோம்னு வச்சுக்கங்களேன். போன உடனே என்ன பண்ணுறாங்க, நம்ம உடனே போகிறோம்னா கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் 300 பேர் நின்றுட்டுருப்பாங்க. அந்த கூட்டத்தை பார்த்தாலே வந்திருக்கிற பசங்களுக்கும் நமக்கும் எல்லாருக்குமே ஒரு பதட்டம், எப்போ தான் தரிசனம் கிடைக்குமோ, எப்போ தான் இந்த வரிசை எப்போ தான் முடியுமோ, பக்கத்தில் எப்போ போய் தரிசிப்போமோ, ஒரு தயக்கம் ஒரு சங்கட நிலையே இருந்துக்கிட்டு இருக்கோம். உடனே பக்கத்தில் சிறப்பு தரிசனம், என்ன சிறப்பு தரிசனம், 100 ரூபாய்னு போட்டிருக்கோம், 200 ரூபாய் மிக சிறப்பு தரிசனம்னு போட்டிருக்கோம். உடனே போவோம், அப்படியா அந்த 100 ரூபா டிக்கெட்டை வாங்குவோம்பா, 200 ரூபா டிக்கெட்டை வாங்குவோம்பா, வேகமாக தரிசனம் பண்ணிடலாம். எப்படி வேகமாக தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த ஆன்மீகம் விலைக்கு விற்கப்படுகிறது அங்கே. எப்படி ஆன்மீகம் விலைக்கு விற்கப்படுகிறது அப்படின்னா, உடனே போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டா, எனக்கு ஆன்மீகம் சித்தி ஆகியிருக்கிறது, நான் பெரிய ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லிக்க முடியுமா? அங்கே உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க பல விஷயங்களை. இப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கோயிலை சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்து ஒரு உணவு சிற்றுண்டி சாலையில் உட்காந்து அந்த பூரியோ பொங்கலோ சாப்பிடும்போது, அப்பாடா கிடச்சிருச்சுப்பா எனக்கு தீந்துருமோன்னு நினச்சேன். அப்போ இந்த 300 ரூபா டிக்கெட்டு 200 ரூபா டிக்கெட் வாங்கினது எதுக்குன்னா, சாமி தரிசனத்துக்கு கிடையாது, அந்த ஹோட்டலில் அந்த பூரியும் பொங்கலும் தீந்துரும் போலங்கிற அந்த அவசரத்தில் தான் இந்த 300 ரூபா டிக்கெட் 200 ரூபா டிக்கெட் வாங்கப்படுதுன்னா, எப்பேற்பட்ட ஆன்மீகம் இன்னைக்கு விளங்கிக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். ஒருத்தன் கோயிலுக்குள்ள போனாங்க, பெருசா சாமியை கும்பிட்டான். ஆஹா இவ்வளவு நேரம் சாமியை கும்பிட்றனே அர்ச்சகர், என்னப்பா உனக்கு வேண்டுதல் அப்படின்னு கேட்டிருக்காரு. சாமி தெரியாதனமா வெளியில செருப்பை விட்டு வந்துட்டேன், அது தொலைஞ்சிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அவன் எப்பேற்பட்ட விஷயமா இருக்கும், செருப்பு தொலைஞ்சிடக்கூடாதான், தொலைஞ்சே போச்சு செருப்பு கடைசியில் அவனுக்கு. என்ன இது நடந்தது யாருக்குன்னா அடியனுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. என்ன இது வந்து சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள், உண்மையிலேயே வந்து தொலைஞ்சிருச்சுங்க செருப்பு. அப்புறம் தான் நினச்சிக்கிட்டேன், இனிமே கோயிலுக்கு போகணும்னா செருப்பே போடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஆன்மீகங்கள் தான் இன்றைக்கி விளங்கிக்கிட்டு இருக்கு. திருப்பதிக்கு போகிறோம், ஒரு நாள் டிக்கெட்டு வாங்கிட்டு பஸ் ஏறி அப்போ அந்த நாளே திரும்பி வந்துடணும். என்ன அந்த நாளே திரும்பி வந்துடணும். ஆன்மீகம்ங்கிறது என்னென்னா, பிரேக் போடுறது தாங்க ஆன்மீகம். வேகமாக போயிட்டுருக்கோம், பிரேக்கே இல்லாமல் வண்டி போச்சு அடியேன்னு சொன்ன மாதிரி. என்ன வேகமாக போனால் என்ன ஆகும், தடுமாறி மோதி நில குலைஞ்சு நின்றுவோம். நம்மளுடைய ஆத்மாவுடைய கதி அப்படி தான் ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு ஆத்ம ஞானம் இல்லாமல், ஆத்ம சுகம் இல்லாமல், ஆத்ம ஹிகம் இல்லாமல், தேக ஹிகத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோமே. அப்போ இந்த தேகமே நிலையானதாச்சே, எப்படி இது சௌக்கியமாக இருக்கும்? இன்னைக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே நடக்கிற விஷயம்தான். யாராவது ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், எல்லாரையும் பார்த்து கேட்குற மொதல் விஷயம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்போம். அந்த நல்லா இருக்கீங்களாங்கிற கேள்விக்குண்டான பதில் என்ன தெரியுமா எதிர்பார்ப்போம் நம்ம, எதையாவது பிரச்சனையை அவன் சொல்ல மாட்டானா, எப்படியாவது நல்லா இருக்க மாட்டானாங்கிறது போது தான் அந்த எதிர்பார்ப்பே இருக்கும். இன்னைக்கு எத்தனை டிவி பெட்டியில் எத்தனை தொடர் சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்ன தொடர் நிகழ்ச்சியா அது சீரியலா அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடிமைப்பட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்னென்னா யாராவது நல்லா இருக்க மாட்டாங்களாங்கிறது தான் அந்த கேள்வியே. யாராவது நல்லா இருக்காங்க, மாமியார் மருமகள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காம்பா, ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா, அவ்வளோதானே.
புருஷன் பொண்டாட்டி எவ்வளவு அந்யோன்யமா பக்தியோட இருக்காங்க, குழந்தைங்க சொல்றதெல்லாம் கேட்கிறாங்கன்னு யாராவது ஒரு சீரியல் எடுத்தா எவனாவது உட்காந்து பார்ப்பாங்களா? பிரச்சனை வந்தாதாங்க நமக்கு சுகமே இருக்கு. அப்படித்தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. தெருவில் போறோம், திடீர்னு ஒரு இடத்துல கூட்டம், என்னன்னே தெரியாது, போய் நிற்போம், ஒருத்தரும் ஒருத்தரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதானா, இன்னும் கை ஓங்கலையே, இன்னும் அடிக்கலையே, அடித்தாதானப்பா சுவாரஸ்யம் அப்படிங்கிறது. ஒரு வாழ்க்கை ஒரு வக்ரமேவே பார்த்து பார்த்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோமே நம்ம. அப்படின்னா ஆன்மீகம் எப்படி சித்திக்கும்? ஆன்மீகம் சித்திக்காது. ஆன்மீகம் சித்திக்கணும்னா சத் விஷயங்களை கேட்கணும், சத் விஷயங்களை கேட்கணும். இன்னைக்கு பசங்க இந்த உணவு சாப்பிட்றாங்க, இந்த உணவு சாப்பிட்றாங்க, இது எதுக்கு உண்டான சத்து? இதுக்கு எதுக்கு உண்டான சத்து? உடம்புக்கு உண்டான சத்து. அப்ப ஆத்மாவுக்குண்டான சத்து எது அப்படின்னு பார்த்தா, பகவானுடைய வைபவங்களை கேட்கிறதும் புண்ணிய விஷயங்களை செய்யறதும், சத் விஷயங்களை கேட்கறதும் சத்காரியங்களில் ஈடுபடுறது தாங்க ஆத்மாவுக்குண்டான அந்த சத்தான விஷயம். இந்த சத்து நமக்கு கிடைக்கிறதாங்கிறத ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இன்னைக்கு சினிமா கொட்டையில் போய் 3 மணி நேரம் கண் சிமிட்டாம இரவுலையும் நம்ம வந்து திரைப்படத்தை பார்க்கிறோம், ஏன்னா இரவுலையும் திரைப்படத்தை பார்க்கிறோம். இது சத் விஷயமா? இது இந்த ஆத்மாவுக்கு சேருமானா? சேரவே சேராது. ஏன்னா ஒரு நல்ல இனிப்பு கடையில் போய் இனிப்பா வாங்கி சாப்பிட்றோம், இது வந்து ஆத்மாவுக்கு சேராது. எப்ப பகவானுடைய நாமாக்களை நம்ம சொல்றோமோ, அவருடைய வைபவங்களை காதால கேட்கிறோமோ, அது ஆத்மாவுக்கு சேரும், அது பரமாத்மாவுக்கு ஹிகமளிக்கக்கூடிய விஷயம். ஆத்மாவுக்கு எதிர்ப்பதமா இருக்கிறது, ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பதமா இருக்கிறது தேகஹிகம். தேகஹிகம், தேகஹிகத்தை குறைச்சிக்கிட்டாதான் ஆன்மீகமே வளரும். அப்ப ஆன்மீகத்துக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கிற விஷயம் எது தெரியுமா? அதுதான் தேவஹிகம்னு சொல்றாங்க, தெய்வீகம் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுக்கு ஹிகமான விஷயம், ஆண்டவனுக்கு மிக பிடித்த விஷயம்தான் தேவஹிகம். ஆன்மீகம் சித்தியானால் தெய்வீகம் சித்தியாகும். அப்ப நம்ம போய் கோயிலில் போய் நமக்கு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்து அதை சாப்பிட்டுட்டு அனுபவிக்கும் போது, ஒரு வாய் வைக்கும் போது கிருஷ்ணா அப்படின்னு சாப்பிட்டா அந்த பிரசாதம் வந்து நமக்கு உள்ள போய் ஆண்டவன் நினைக்க வச்சுன்னா ஆண்டவன் நம்ம நினைக்கிறான். இந்த உலக விளையாட்டு, இந்த உலகமே ஒரு விளையாட்டு தான், இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல பகடக்காயா வச்சிருக்கப்படுற விஷயம் இதுனா நம்ம ஆத்மா, நம்ம ஆத்மா தான் பகடக்காயா வச்சிருக்கான் பகவான். இந்த ஆத்மா எப்படியாவது என்னை அறியுமா, என்னை உணருமா என்று ஆண்டவன் காத்துக்கிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும். இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க, நிறைய பேர் ரொம்ப வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடியனுடைய பேச்சு எந்த விஷயத்துக்கும் தடையாக இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு வேண்டுதல். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வேண்டுதல் பொருத்தமானது. யாராவது சாப்பிட்றேன்னா கூட போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே தட்டை வச்சு உட்கார்ந்து கூட கேளுங்க, ஆட்சேபனை இல்லை. ஏன்னா இப்போ அடியன் சொன்ன மாதிரி இந்த உள்ளே போகிற உணவு, இந்த ஆத்ம அறிவோடு போச்சுன்னா அடியனுக்கு கிட்டின ஒரு சித்தி, அது ஒரு சித்தி. அதனால் இன்றைக்கி இந்த ஆன்மீகம் எப்படி நமக்கு வளர்க்கப்பட வேண்டும்னு பார்த்தோம்னா, அந்த பகவானுடைய வைபவங்களை கேட்கறதுக்கும் அவருடைய சத்காரியங்களில் ஈடுபடுறதுக்கும் தான் இந்த வாழ்க்கையே இருக்கு. அதுக்கு தான் ஆண்டாள் பாடி வச்சிருக்கா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயிர்ந்த பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். என்ன இவ்வளவு பண்ணாம இருக்கணும்னு சொல்லி ஆண்டாள் சொல்றார். என்ன உய்யுமாறெண்ணி உகந்து ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடி வச்சிருக்கா. இந்த பாட்டை எத்தனை குழந்தைங்க பாடுறாங்க, எத்தனை பெரியவங்க பாடுறாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. இந்த பாட்டில் அத்தனை ஆன்மீக அர்த்தமும் புதஞ்சிருக்கு, அதில் இருக்கு, எத்தனை விஷயங்கள் இருக்கு. வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கைங்கிறதே ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான், இல்லைன்னா கிடையாது வாழ்க்கை.
இல்லைன்னா அது தாழ்வு தான், வாழ்க்கை கிடையாது. வாழ்க்கைனா வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள்னா கர்மாவை பற்றி பாடியிருக்கா ஆண்டாள். என்ன அப்பேற்பட்ட அந்த உணவு கட்டுப்பாடோட விரதத்தோட அந்த விரதத்தை அனுஷ்டிச்சிருக்கா ஆண்டாள். ரெண்டாவது பாசனம் திருப்பாவையில். என்ன இதனால இந்த வேதமே ஒரு 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 சாரமா அமைஞ்சிருக்கிறதுக்கு தான் திருப்பாவைன்னு சொல்றாங்க. ஆன்மீகம் நவீன உலகம், இந்த நவீன உலகத்துல ஆன்மீகம் தேவையா அப்படின்னு கேட்டா அவசியமா தேவை. இந்த ஆன்மீகம் இன்னைக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா இந்த வேத வேதாந்தம் உபனிஷத் புராணங்கள் இதிகாசங்கள்னு சொல்றோம், இவ்வளவு பெருசா இருக்கு இந்த வேத வேதாந்தம் இதிகாச புராணம்ங்கிறது, இவ்வளவு பெருசா இருக்கு. இது எல்லாம் எதுல இருந்து பிறந்திருக்குன்னு சொன்னா பிரணவாகாரமான இந்த ஓம்ங்கிற ஒலியில இருந்து தாங்க எல்லாமே பிறந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பிரணவாகாரம்னு சொல்றோம், நம்ம சாதாரணமா பெரியவங்களை பார்த்தா பிரணாம்ஸ்னு சொல்லுவோம், சொல்லுவோம் இல்லையா, பிரணாம்ஸ் பிரணாம்ஸ் சொல்லுவோம். இந்த வேதத்தை நாம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அந்த வேதத்துடைய மதிப்பு தெரியாது. இந்த வேதம் பகவானுடைய படைப்பு, இந்த உலகம் பூரா நிறைஞ்சிருக்குன்றதுக்கு உண்டான ஆதாரம் அப்படின்னா நம்ம எல்லாம் பிரணாம்ஸ் பிரணாம்ஸ்னு சொல்றோமா இல்லையா. ஆங்கிலத்தில் எத்தனை எழுத்து இருக்கு, 26 எழுத்து இருக்கு, அப்படிதானே ஆங்கில மொழி. அதுல வேதம் இருக்குங்க, எப்படி நம்புவீங்க? ஆங்கில மொழியில வேதம் இருக்கு, எப்படி நம்புவீங்க? இதுதான் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ஆச்சாரியர்கள் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கறாங்க. ஆங்கிலத்தில் எப்படி வேதம் இருக்கு நிரூபணம் பண்ண முடியுமா? ஆங்கில வார்த்தையை நீங்க உச்சரிக்கிறதுக்கு உண்டான அந்த வார்த்தையே ப்ரொனவுன்ஸ்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ப்ரொனவுன்ஸ்னு சொல்றாங்க. ஏன் ப்ரொனவுன்ஸ்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம ப்ரொனவுன்ஸ்னு சொல்றோமே, இதுக்கும் அதுக்கும் ஒரு சேர்த்து இருக்கா இல்லையா என்கிற இந்த அறிவு கூட நமக்கு இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா ஆன்மீகம் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த ஆன்மீகம் எப்படி எப்படியோ இந்த வேதம் பின்னமாகி வேதமாகி வக்ரமாகி உலகம் முழுக்க பரவி இருக்குங்கிறத உணரணும். நம்ம நம்ம ஒரு பாஷையையும் ஒரு வேற மொழியையும் அது வேற மொழி அப்படின்னு பார்த்தா நம்ம ஏமாறுறோம். என்ன நம்ம ஏமாறுறோம்? அதுவும் வேத ஒலிதான், வேதத்திலிருந்து கிளம்பியது, வக்ரமாக வேறு விதமாக வளைந்தும் நெளிந்தும் உடைந்தும் இருக்கிறதுங்கிறது தான் வேத சப்தங்கள். இந்த வேத சப்தத்தினுடைய மதிப்பு அப்பேற்பட்ட மதிப்புங்க. நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்க்குற விஷயத்திலையும் நம்ம ஆன்மீகம் இருக்கா, நம்ம வேதம் இருக்கா, நம்ம வேதாந்தம் இருக்கான்னு தேடி தேடி பார்த்தோம்னா கிடைக்குது இன்னைக்கும். அதனால ஆன்மீகம்ங்கிறத நம்ம தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது, நம்ம வாழ்க்கையோட சேர்த்து பார்க்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இந்த மதுரையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் மதுரையில் வாழ முடியல, எல்லாரும் உத்தியோக விஷயமா வெளியூர் போயிடுறாங்க, என்ன வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. எத்தனை பேருக்கு வந்து இது போன்ற ஆன்மீக அறிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்லாம் தெரியாது. எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க அடியன்ட்ட, எப்படிங்க நீங்கள் இதை பற்றிலாம் பேசுகிறீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்க, யார் உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க, எங்கேயா போய் பாடம் படிச்சிங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அடியன் சொல்கிற ஒரே விஷயந்தான், அடியன் சின்ன வயசில் வீட்டில் சாப்பாடு பிடிக்கிறேன்னா பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். என்ன வீட்டில் சாப்பாடு பிடிக்கிறேன்னா பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன், அங்கே நல்லா சாப்பாடு கிடைக்கும். அங்கே போனோம்னா எங்கள் தாத்தா பாட்டி சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, வாடா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து இலைய போட்டு சாப்பிட மாட்டேன், நேராக பாட்டி பக்கத்தில் போய் உட்காருவேன். பாட்டி பக்கத்தில் போய் உட்காந்தா பாட்டி என்ன பண்ணுவாங்க, நல்ல நெய்யை ஊற்றி அந்த சாதத்தை பிசைஞ்சு அதில் என்னென்னமோ சேர்ப்பாங்க, கீரையை சேர்ப்பாங்க, பருப்பை சேர்ப்பாங்க, எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. சில நேரத்தில் பாவக்காயை கூட சேர்ப்பாங்க, என்ன அது அவ்வளோ இதாக இருக்கும், ஒரு கசப்பாக இருக்கும், அதை கூட சேர்ப்பாங்க. என்ன சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சு உருட்டி வாயில் ஊட்டுவாங்க, என்ன வாயில் ஊட்டுவாங்க. ஊட்டும் போது கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஊட்டுவாங்க, என்ன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஊட்டுவாங்க. அது உள்ளே போயிருச்சுங்க, யார் அந்த சாதத்தோட கண்ணனும் உள்ளே போயிட்டான், அவன் விளையாண்டுக்கிட்டு இருக்கான், வேற யாரும் இதை பற்றிலாம் பேச வைக்கல, அவனே நடத்துகிறான் இந்த நாடகத்தை, உள்ளே புகுந்து உள் புகுந்து விளையாடுகிறான் அந்த ஆத்மா, அவனுடைய சொத்து. எப்ப என்னை என் பாகவதன் என்னுடைய பக்தன் என்னை அழைத்தானோ அப்பவே அவனை கைப்பிடித்து நான் தூக்கி விடுகிறேன் சொல்கிறான் கண்ணன். என்ன அதனால அந்த பாட்டி வீட்டுக்கு போனது, பாட்டி ஊட்டும் போது கண்ணனையும் சேர்த்து ஊட்டினதுனாலதான் இன்னைக்கு அடியன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா, எப்படி விசுவாசம் அவங்களுக்கு நான் காமிக்கணும். ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பாட்டி கையால் சாப்பிடும் போது
பாட்டி மறந்துகிட்டு அந்த சுவாதத்தை ஊட்டும்போது அடியேன்னு சொன்னேன், நீங்கள் கிருஷ்ணான்னு சொல்லலையே அப்படின்னு கேட்பேன். அப்படி நீங்கள் கிருஷ்ணான்னு சொல்லாமல் ஊட்டுறீங்கன்னா அப்பாவி உனக்கு இது தெரிஞ்சு போச்சா அந்த ரகசியம்னு சொல்லி மறுபடியும் கிருஷ்ணான்னு சொல்லி அந்த பாட்டி ஊட்டின கதை தான் அடியேனுடைய இந்த உபன்யாசத்துக்கும் இந்த ஆன்மீக விஷயம் பேசுறதுக்கு உண்டான காரணம். இப்பேற்பட்ட காரணங்கள் பலது இருக்கு. அப்படின்னா நம்ம ஆசைப்படுற விஷயம் சித்தி ஆகணும். இந்த சித்தி விநாயகர் கோயிலில் நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது வாழ்க்கையில். இந்த ஆத்மாவை பற்றியும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசையை நம்ம படலாமே, ஏன் படக்கூடாது? அப்படி ஏன் படாமல் இருக்கோம்னே தெரியலையே. இதுக்கு கை கால் இருக்குது நமக்கு, என்ன கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே இருக்குது, தலை இருக்குது, எல்லாமே இருக்குது. திடீர்னு நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, திடீர்னு கையை தூக்க முடியலை, எப்படி கையை தூக்க முடியலை இல்லை காலை அசைக்க முடியலைன்னா எவ்வளவு பதட்டம் இருக்கும். உடனே டாக்டரை கூப்பிடு, ஆம்புலன்ஸை கூப்பிடு, என்னென்னு பார்க்கணும். ஏதாவது பிரச்சனையா, இந்த கையை தூக்கு சீரி, இதெல்லாம் சொல்கிறாங்க இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் வருது. உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் வந்துருச்சா உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவனை சிரிக்க சொல்லுங்கள், கையை தூக்க சொல்லுங்கள், காலை ஆட்ட சொல்லுங்கள், அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டான்னா பிரச்சனை இல்லை, பண்ணலை கை கால் விளங்கலை, என்ன கை கால் விளங்கலைன்னா என்ன சொல்கிறான், அவனுக்கு அட்டாக் வந்துருச்சு, அத்தோட பிரச்சனை ஆரம்பமாயிருச்சு அவனுக்கு, அவன் ஒருவேளை உயிரே போயிருமோ அப்படின்னு ஒரு பயம், அந்த அளவுக்கு பயப்படுறான். ஏயா இந்த உயிரை பற்றி, இந்த உயிர் போயிருன்னு பயப்படுறீங்களே, இந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கை கால் விளங்கலைன்னா இவ்வளோ பயப்படுறீங்க, இந்த ஆத்மா விளங்கலைன்னா ஏதாவது ஒரு பயம் இருக்கா நமக்கு? இந்த ஆத்மாவே விளங்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா எப்படிங்க ஆன்மீகம் சித்தி ஆகும்? இந்த ஆத்மா முதல்ல விளங்கணும், இருக்குங்கிறது தெரியணும், அதனுடைய கதி எதுன்னு புரியணும்னா அந்த ஆன்மீகம் அப்பதாங்க சித்தி ஆகும். இல்லைன்னா என்ன அர்த்தம், பெராலிசிஸ் தான், பர இழப்பு தான். பரன் என்ன, பகவான், பகவானை இழந்துதான் நம்ம நிற்கணும் ஆத்மாவை அறியலைன்னா. இதுதான் இந்த ஆன்மீகத்துக்குண்டான மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் நம்ம மதிப்போட வாழணும், சிறப்போடு இருக்கணும், கௌரவத்தோடு இருக்கணும், பெருமையோடு இருக்கணும்னு சொல்றோம். இந்த ஆயுஷோமம் ஆயுஷோமம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம், 60th கல்யாணம் போகிறோம், 70th கல்யாணம், 80th, அப்புறம் என்ன 100th கல்யாணம், நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன இந்த கல்யாணம் நடக்கிறதுனா என்ன அர்த்தம், தீர்க்க ஆயுஷ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தீர்க்க ஆயுஷ் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷங்க, புரோஹிதர் வருவார், நல்ல மந்திரங்கள் ஓதி நம்ம பக்த நம்ம 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 உறவினர்கள் எல்லாம் வந்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடுவாங்க. 2 வருஷத்தில் அந்த ஆயுஷோமம் பண்ணிக்கிட்டவர் போயிடுவார், கிளம்பி போயிடுவார். கிளம்பி போயிடுவார்னா இந்த உலகத்தை விட்டு கிளம்பி போயிடுவார்னு சொல்கிறோம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம், தீர்க்க ஆயுஷ் பண்ணணும்னு சொல்லித்தானே கிடைக்கணும்னு சொல்லித்தானே இந்த ஆயுஷோமே பண்ணாங்க. அப்போ ஆடு காணாமல் போயிட்டாருன்னா இந்த தீர்க்க ஆயுஷமம் எதுக்கு பண்ணப்படுறதுன்னா அந்த ஆத்மாவுக்குத்தான் பண்ணப்படுகிறது, உடம்புக்கு கிடையாது. தீர்க்க ஆயுஷம் எதுக்கு இருக்குன்னா ஆத்மாவுக்குத்தான் இருக்கு, ஆத்மாவுக்கு சாவே கிடையாது அப்படிங்கிறத நம்ம வாயால் மட்டும் சொல்கிறதில்ல, செஞ்சும் பார்க்குறோம். அந்த பெரியவர் காலம் ஆயிட்டாரு, கிளம்பி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஆத்மாவுக்காக செய்ய வேண்டிய கிரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம அமாவாசையும் சரி, வருஷத்திதியும் சரி, தர்ப்பணமும் சரி, எல்லாமே எள்ளு தண்ணியை விட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா பகவத ஆத்மா பகவத ஆத்மிகம் சொல்கிறோம். பகவத ஆத்மிகம்னா அந்த பகவானுடைய சொத்மான அந்த ஆத்மாவுக்கு சிகம் அளிக்கக்கூடிய விஷயத்தை நாம் பகவதாத்மிகம் சொதா நமஸ்தர்ப்பயாமின்னு சொல்கிறேன். யாராவது இந்த மந்திரங்கள்லாம் வாயால் சொல்லி அந்த தீர்த்தத்தோட அந்த எள்ளை சேர்க்குறீங்களா? அர்ச்சகர் அந்த புரோகிதர் சொல்றதெல்லாம் சரி, நாம சொல்றோமா பகவதாத்மிகம் சுதாரமஸ்தப்பயாமி, அவர் பேரை அந்த முன்னோருடைய பேரை கோத்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு இன்னாருடைய பெயரை சொல்லிட்டு இவருடைய ஆத்மாவுக்கு இந்த எள்ளும் தண்ணீரும் நான் விடுகிறேன் பகவதாத்மிகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பகவானுக்கு திருப்தியானது, தேவஹிகமானது இந்த கர்மாக்கள் எல்லாம். நம்ம சனாதன தர்மத்தில் விஸ்வாசம்ங்கிறது எல்லா ஸ்தானத்திலையும் இருக்கும், விஸ்வாசம் இல்லாத செயலுங்கிறதே கிடையாது நம்ம சனாதன தர்மத்தில். இந்த விஸ்வாசம் பல விதங்களில் நடந்துகிட்டு இருக்கு. வேதம்னு சொல்கிறோம், இந்த வேதம் முழுக்கவும் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களை சொல்லுதுன்னா இந்த வேதம் யாரை பற்றி சொல்லுது, இந்த வேதம் யாரை பற்றி சொல்ல வருதுன்னா
வேதத்தை அப்படியே திருப்பி போடுங்க. வேத அக்ஷரத்தை வா இருக்கிற இடத்துல தாவை போடுங்க, தா இருக்கிற இடத்துல வாவை போடுங்க. வேத அப்படின்னு சொல்கிறோம், வேதங்கிற இடத்துல வாவிற இடத்துல தாவை போடுங்க, தா இருக்கிற இடத்துல வாவை போடுங்க. என்ன வரும்? தேவ. தேவனை பற்றி சொல்கிறது தான் வேத. இந்த வேதமே எதுக்கு கிளம்பியிருக்குன்னா, தன்னை பற்றி தானே அறிவித்திருக்கிறான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு இந்த கடவுளர்களுடைய விசாரமே பெரிய விசாரமாக இருக்குது. யார் பரமாத்மா, என்ன யார் அடுத்த ஸ்தானத்தில் வர தேவர்கள், 33 கோடி தேவர்கள்னு சொல்கிறாங்களே, இந்த விசாரமே பெரிய ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. இதுக்கெல்லாம் விடையே கிடையாது அப்படின்னு பார்த்தா, பார்க்கணுங்க, புராணங்களை படிக்கணும், இதிகாசங்களில் படிக்கணும், பாசுரங்களில் படிக்கணும், தமிழ்லையும் இருக்குது. நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். என்ன? நான்முகமும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான். யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினிர் தேர்ந்து அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு திருமணிசை ஆழ்வார். அந்தாதி நான்முகன் திருவந்தாதின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்தானம் புரியணும். யாருக்கு யார் புதல்வன், யாருக்கு யார் பேரன், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது அவங்களுக்கு தெரியும். மகாவிஷ்ணுக்கும் சிவனுக்கும், என்ன விநாயகருக்கும் சரி, பார்வதிக்கும் சரி, அவங்களுடைய உற்பத்தி ஸ்தானம் எதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. நமக்கு தாங்க தெரியறதில்ல, நமக்குள்ளதான் இந்த குழப்பம் எல்லாமே. அப்படின்னா பரமாத்மா யாரு, கடவுளர்கள் யாரு, தேவர்கள் யாரு, தேவதைகள் யாரு, இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தெளிவாயிடலாம். இதில் எந்த ஒரு வாதமோ விவாதமோ அதுக்குண்டான இடமே தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு வேதத்தை சொல்லி கொடுத்த, நிர்ணயித்து கொடுத்த சங்கரரோ ராமானுஜரோ மத்வரோ இதை பற்றியெல்லாம் விவாதம் பண்ணுறதே இல்லை. படிச்சுன்னு சொல்லுவாங்க, பரமாத்மா யாருன்னா நாராயணனே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இதெல்லாம் வந்து நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். இதுக்குள்ளே போய் நம்ம சந்தேகங்களை மறுபடியும் வளர்க்குறோம்னா தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே வாரி இறச்சிக்கிறோம்னு தான் அர்த்தம். இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர முடியும். இதை பற்றின விஷயங்கள் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இந்த ஆத்மா தெளிவு பெறும், ஒளி பெறும்ங்கிறது உண்டான விஷயம். சரியாக 1 மணி நேரம் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை, எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன நல்லது தான், நல்லது தான், நல்ல விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே அடியன் பேசும்போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, பெரும்பாலும் நிறைய கவனித்து கேட்பாங்க. ஏன்னா நிறைய கவனித்து கேட்பாங்க. அவங்க முகத்தை பாசுறது ஒரு விதம், அவங்க முகத்தை பார்த்து பேசினா நமக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். சில பேர் இருக்காங்க, எதை பேசினாலும் சிரிக்கவே மாட்டாங்க. என்ன எதை பேசினாலும் சிரிக்க மாட்டாங்க, உம்னு வச்சுருப்பாங்க, தலையை கூட ஆட்ட மாட்டாங்க, உட்காந்தது உட்காந்தது போல சில மாதிரி இருப்பாங்க. என்ன அவங்கள பார்த்து அவங்கள சிரிக்க வச்சுட்டோம்னா நம்ம நல்லா பேசுகிறோம்னு அர்த்தம். எப்படி அவங்கள பார்த்து சிரிக்கவோ லேசாக தலையாட்டவோ வச்சிட்டோம்னா அது நம்ம சாதனைன்னு அர்த்தம். என்ன சிரிக்க வைக்கணும், பேச வைக்கணும். இப்போ எல்லாரும் சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் இதுதான் உண்மை. என்ன சிரிக்கணுங்க, நல்லா சிரிக்கணும். எதுக்கு தெரியுமா, இந்த உலகத்திலேயே பெரிய எழுச்சவா யார் தெரியுமா, இந்த உலகத்திலேயே பெரிய எழுச்சவா யார் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நரசிம்மர். நரசிம்மர், நரசிம்மரை பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலையும் பாருங்க, ஈ அப்படின்னு வாய சிரிச்சுட்டு இருப்பாரு. என்ன எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவனை பார்த்து வேற யாரும் சிரிச்சிடக்கூடாது, நம்மளை யாரும் கேள்வி பண்ணிடக்கூடாது, நானே சிரிச்சிடறேன்னு சொல்லி உலகத்தில் எல்லாருக்கும் சேர்த்து அவரே சிரிச்சுட்டு இருக்காரு. அவர் பெரிய இழிச்சவாயன். எதுக்கு இழிச்சவாயன்னு சொல்கிறோம்னா, நிறைய பேர் நரசிம்மரை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை. நரசிம்மர் கர்ஜனையும் கொடுப்பாரு, கரிசனத்தையும் கொடுப்பாரு. என்ன கர்ஜனையும் கொடுப்பாரு, கரிசனத்தையும் கொடுப்பாரு. யார் யார் தான் பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ, யார் யார் தன்னை சந்தேகப்படுகிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கர்ஜனையை கொடுத்து அடிச்சிருவான் நாராயணன் நரசிம்மன். யார் யார் தான் தான் பகவான்னு சொல்லி அடிபணிகிறாங்களோ, தன்னை ஸ்தோத்திரம் செய்கிறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கரிசனத்தை கொடுக்கிறான் பிரகலாதனுக்கு கொடுத்ததை போலே. கர்ஜனையும் அவனே, கரிசனமும் அவனே அப்படின்னு சொல்கிறதுனால அந்த எழுச்சமாய நினச்சிக்கணும். நம்ம நம்ம சிரிக்கும் போதுலாம் அவனையும் நினச்சிக்கணும். என்ன இதுதான் ஆன்மீகம். இப்படின்னா இப்படி சொல்லுவோம், இப்படி சொல்லும்போது என்ன அர்த்தம், நம்ம ஆத்மா சுகம் பெறுகிறது. நரசிம்மர் கோயிலுக்கு போயிடுவோம், என்ன நம்ம ஆனமலைக்கு போயிடுவோம், தரிசனம் பண்ணுவோம், இங்கே இருந்தே நடக்குங்க, இங்கே இருந்தே இந்த மனசு போகுது. அப்படின்னா இதுதான் ஆன்மீக லட்சணம்னு சொல்கிறாங்க.
இப்பேற்பட்ட நல்ல சத் விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு அவகாசம் கிடைக்கணும். அடியனுக்கு பேசுறதுக்கு அவகாசம் கிடைக்கணும், கேட்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு நீங்க அடியனுக்கு நீங்க அனுமதி கொடுக்கணும்னு சொல்றோம். ஏன் அனுமதி கொடுக்கணும்னா, இன்னைக்கு கேட்கிறதுக்கு ஆள் ரொம்ப கம்மி. இது போல ஆன்மீக விஷயங்கள் கேட்கிறதுக்கு ஆள் மிக மிக குறைவு. அடியன் செய்கிற ஒரு சின்ன ஒரு செயல்னு சொல்லலாம், ஒரு 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 சத்தான செயல்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக அடியன் வாட்ஸ்அப்பில், இப்போ இந்த மொபைலை வச்சு அடியன் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த மொபைலை வச்சுக்கிட்டு உலகம் பூரா சனாதன தர்மத்தை பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் பரப்பிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பரப்பிக்கிட்டு இருக்கோம், இதான் வேலை. இது ஒரு எவ்வளவோ கேளிக்கை விளையாடுறவங்க, 3 மணி நேரம் ஒரு திரைப்படத்தை பார்க்குறோம், என்ன 3 மணி நேரம் ஒரு ஆட்டத்தையே பார்க்குறோம், உட்காந்து நகராமல் பார்க்குறோம். இந்த விளையாட்டெல்லாம் பார்க்கறதுனால உடலுக்கும் நன்மை கிடையாது, ஆத்மாவுக்கும் நன்மை கிடையாது. நேரம் வீண், என்ன நேரம் வீண். அதுக்கு பதிலாக பகவானை பற்றி நம்ம கேட்டாலோ இல்லை அவனை பற்றி சொன்னாலோ எவ்வளவோ பெரிய புண்ணியம், எவ்வளவோ பெரிய பாக்கியம் நமக்கு கிட்டுக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ பேர் இதை கேட்காம இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் மொபைலில் அடியேன் பேசுறதுனால 2 வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கேன். உலகத்தில் அமெரிக்காவில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, லண்டன், என்ன ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த நவீன யுகத்தில் இந்த விஞ்ஞானத்தில் எது வளர்ந்தாலும் அதுலேயும் இதை புகுத்தி வளர்க்கறது தாங்க சாமர்த்தியம், அதுதாங்க ஆன்மீகம். இந்த நவீன யுகம் எப்படி எப்படியோ வளர்ந்துக்கிட்டு இருக்கு, இதுலயே நம்ம ஆன்மீகத்தை புகுத்தக்கூடாதுங்கிறத அந்த கண்ணன் மனசுல இருந்து புகுத்திருக்கா. விளையாடுறான், அவன் விளையாடுறான். நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான், எப்படியா நீ இவ்வளவு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன்னா, தினம் காலையில உடற்பயிற்சி பண்ணுவேன். அடியேன் ஹைஸ்கூல் இருக்குல்ல, சௌராஷ்டிரா ஹையர் செகண்டரி ஸ்கூல், அங்கே போய் காலங்காத்தால உடற்பயிற்சி பண்ணாதான் அடியனுக்கு சோரே உள்ள இறங்குங்க. ஏன்னா என்னென்னமோ சாப்பிட்ருக்கோம், என்னென்னமோ கொழுப்பு எல்லாம் சேருதோ, என்ன பிரச்சனை வருமோ தெரியாது. அதனால் உடற்பயிற்சி பண்ணி வேர்வையில் அந்த கொழுப்பு எல்லாம் கரைச்சிருணுங்கிறது ஒரு சங்கல்பம். இத்தனை விஷயங்கள் அங்கே உடற்பயிற்சியாக மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேனானா, கிடையாது. அங்கே ஓடும்போது வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சாமியோட உபன்யாசத்தை இந்த மொபைலில் கேட்டுக்கிட்டே ஓடுவேன். ஏன்னா வேலுக்கடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமிகளுடைய உபன்யாசம் தினம் 1/2 மணி நேரம் அந்த ஓடும் போதே கேட்டு முடிச்சிருங்க. இதை யாரு கேட்க வைக்கிறான்னா, அடியேன் ஓடி ஓடி ஒரு இடத்துல போய் நின்று யாரை தியானிப்பேன்னா, டிபி கிருஷ்ணய்யர் மெமோரியல் பில்டிங்னு ஒன்று அங்கே ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கு. அந்த டிபி கிருஷ்ணய்யர் மெமோரியல் பில்டிங்ல இருக்கிற ஒரு கண்ணனை பார்த்து ஒரு 21 தடவை 50 தடவை உக்கி போடுவேங்க. ஏன்னா உக்கி வந்து காதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எந்திரிக்கிறது. அது என்ன ஆயிடுச்சுன்னா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன சூப்பர் பிரெயின் யோகான்னு ஆயிடுச்சு. அந்த கண்ணனை நினச்சிக்கிட்டதும் சாத்தியமாயிருச்சு, உடற்பயிற்சியும் சாத்தியமாயிருச்சு, 2-in-1 அதோட 3-in-1 ஆயிடுச்சு. என்னன்னா அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தது அடியனுடைய தாத்தா, அடியனுடைய தாத்தா. அவரை இறக்குறதுக்கு காலமாறதுக்கு பரமபதிக்கிறதுக்கு முன்னால அந்த கட்டடத்தை அந்த சௌராஷ்டிரா ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலை பள்ளிக்கு டொனேஷனாக கொடுத்துருக்காரு, உபயமாக கொடுத்துருக்காரு. அந்த கட்டடம் கத்தி கொடுத்து அது திறக்க வேண்டிய நேரத்தில் அவர் பரமபதிச்சிட்டாரு, அவர் இல்லை. ஏன்னா அதனால மெமோரியல் பில்டிங் ஆயிடுச்சு. என்ன மெமோரியல் பில்டிங் ஆயிடுச்சு. அப்போ எங்கள் தாத்தாவையும் நினைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னா எப்பேற்பட்ட 3 விஷயங்கள் சித்தி ஆகுது, நமக்கு கண்ணனையும் நினைக்க முடியுது, முன்னோர்களையும் நினைக்க முடியுது, ஆத்மாவையும் நினைக்க முடியுதுன்னா இது தாங்க நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள். நாம தாங்க நினைக்கணும், நாம தான் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கிறதுக்கு உண்டான சர்வ சுதந்திரமும் ஆத்மாவுக்கு இருக்கிறது. அதை நாம செய்யறோமா இல்லையாங்கிறது ஒவ்வொருத்தனும் அவங்க அவங்க அனுபவத்துல கேட்டுக்கிட்டு முன்னோர்களுடைய வாக்குகளை கேளுங்க. ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய வைபவங்கள் அடியேன் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஆன்மீக விஷயத்துல ஒரு 2-3 விஷயத்தை சொல்லிடுறேன். ஏன்னா எப்படி ஆன்மீகத்தை பழகணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. சந்தனம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கோயிலுக்கு போனா சந்தனம் கொடுக்குறாங்க. சந்தனம் கொடுக்கும் போது என்ன நினைச்சுக்கணும்னா, இந்த சந்தனத்துக்கே ஒரு வைபவம் இருக்கு. கண்ணன் கோகுலத்தில் இருந்திருக்காரு, கோகுலத்தில் இருந்த காலத்தில் சின்ன பையன், அவனை கொல்றதுக்கு திட்டம் தீட்டி
கம்சன் வந்து அவனை எப்படியாவது கூட்டு அழைச்சிட்டு வந்து இங்கே அவனுக்கு முடிச்சிடணும், இங்கே அவனை முடிச்சிடணும்னு சொல்லி திட்டம் போட்டு அக்ரூரர் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தம பாகவதனை அனுப்பிச்சிருக்காரு. முதல்ல அவனை அங்கேயே வச்சு முடிச்சிருவோம்னு சொல்லி கண்ணன் நல்ல திட்டம் போட்டு ஒரு பூதனை அனுப்பிச்சிருக்காரு. கண்ணன் அந்த பூதனையினுடைய பாலை குடிச்சு சேர்த்து உயிரையும் குடிச்சிட்டான். என்ன அப்புறம் அவனுக்கு பிடிச்ச கண்ணு, கண்ணுனா பசு கண்ணு, அந்த கண்ணுனா கண்ணனுக்கு அவ்வளவு பிரியமா, அந்த பிடிச்ச கண்ணை அனுப்பி அதே ஒரு வத்சாசுரன் சொல்லி ஒரு அசுரன் அனுப்பிச்சிருக்காரு. அந்த அசுரனையும் கண்ணன் தெரிஞ்சுக்கிட்டான், இது ஒரு அசுரன் சொல்லி முடிச்சுட்டான். சக்கரம் அவன் கையில வச்சிருக்கான் சக்கரம், என்ன அந்த சக்கரம் அதுல காட்டவே இல்லை. ஆனா ஒரு வண்டி சக்கர ரூபத்துல ஒரு அசுரன் நினைச்சத சக்கரத்தை உருட்டிருக்காரு கம்சன் சகடாசுரன், அதையும் எத்தி முடிச்சுட்டான். அப்புறம் கேசி என்ற அரக்கன் அனுப்பிச்சிருக்கா கம்சன், அந்த கேசி என்ற அரக்கனையும் குதிரை வடிவில் வந்ததையும் அதை முடிச்சிட்டான். இப்படி இப்பேற்பட்ட எல்லாத்தையும் போட்டு சாத்தியிருக்கானே கண்ணன், இவனை எப்படியாவது திட்டம் போட்டு இங்க வரவழைச்சு முடிக்கணும்னு சொல்லி கண்ணன் அக்ரூரரை அனுப்பிச்சிருக்கா. ஆங்கிலத்தில் அவன் வந்து பெரிய குருயல் குறியல்னு சொல்லுவாங்கன்னா குரூரமான ஆள், அதான் ஆங்கிலத்தில் குறியல் குறியல்னு சொல்றாங்க. குறியல் இஸ் எ குறியல் பர்சன் அப்படிம்பாங்க. என்னையா குறியல் அக்ரூரர், அக்ரூரர்னா குறியல் இல்லாத குரூரம் இல்லாத அக்ரூரர், தூய மரத்துடன் இருப்பவர் அவர் அக்ரூரர். அதனால அவனுக்கு பிடிச்ச ஆளாக அனுப்புவோம்னு சொல்லி அக்ரூரர் அனுப்பிச்சிருக்காரு. அக்ரூரன் அக்ரூரன் கூட்டு வந்திருக்காரு மதுராவுக்கு. கண்ணனை முடிக்கணும்னு சொல்லி கம்சன் வந்து திட்டம் தீட்டி கண்ணன் மதுராவுக்குள்ள வர்றாரு. வரும்போது ஒரு கூன் வச்ச ஒரு பெண், ஒரு கூன் வச்ச ஒரு பெண், அவ பேர் வந்து திருவக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம்னா வக்ரமா இருக்கிறது, குடிஞ்சிருக்குல்ல வக்ரமா இருக்கு, வக்ரதுண்ட மகாகாய அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வக்ரதுண்டனா அது அந்த தந்தம் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு, அதனால வக்ரதுண்ட அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால அது குடிஞ்சு வளைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து திருவக்ரா அப்படின்னு பேரு. அந்த திருவக்ரா குடிஞ்சுக்கிட்டே இருந்தானா கண்ணன் சொன்னானா, அண்ணா பலராமன் சொல்றான், அண்ணா நம்ம இவ்வளவு நாள் அங்க இருந்தோம், சேரும் சகதிலையும் புரண்டு விழுந்து என்ன அந்த மாட்டு சாரத்துல கோமூத்திரத்துல கிடந்து கிடந்து வஸ்திரம் எல்லாம் அழுக்காயிருச்சு, ஒரே சாண நாத்தமாவே இருக்கு, நம்ம நகரத்துக்குள்ள வரணும், கோகுலத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நம்மளே வந்து இவ்வளவு அழகுபடுத்திக்கிறோம், என்ன கண்ணனுக்கு அந்த ஆசை இருக்காதா பலராமன் கேட்டிருக்கான். பலராமன் எதை சொன்னாலும் மறுப்பு தான் தெரிவிப்பானாம் பலராமன், என்ன கண்ணன் எதை சொன்னாலும் உடனே மறுப்பானாம் பலராமன், அது ஒரு விளையாட்டு என்ன அப்படி பலராமன் சொல்லியிருக்கா. அதெல்லாம் வேணாம்ப்பா, எதுக்கு நமக்கு ஆடை அணிகலன்னா, கடைசியா அந்த திருவக்ராங்கிற பெண்ணை பார்த்துட்டு கொஞ்சம் வாசனையா இருக்கட்டுமேனு கண்ணன் நினைச்சிருக்கான். ஏன்னா அந்த திருவக்ராங்கிற பெண்ணுடைய வேலை என்னன்னா சந்தனத்தை கொண்டு போய் கம்சன்கிட்ட சேர்க்கிறது தான், சந்தனத்தை நல்லா அரைச்சி அரைச்சி நல்லா உருட்டி உருட்டி மொத்தமாக கொண்டு போய் கம்சன்ட்ட கொடுத்தா காசு கிடைக்கும் அந்த திருவக்ராவுக்கு. அந்த சந்தனத்தை எடுத்துட்டு போறா திருவக்ரா. அதை பார்த்துட்டா கண்ணன் உடனே, அண்ணா இந்த திருவக்ராகிட்ட அந்த பெண்ணிட்ட சந்தனம் இருக்கு, அதை வச்சு கொஞ்சம் வச்சு பூசிக்கலாமே நம்ம அப்படின்னு சந்தனத்தை பூசுறதுக்காண்டி அந்த திருவக்ராகிட்ட போய், அம்மா தாயே கொஞ்சம் சந்தனத்தை கொடுமா, கொஞ்சம் வாசனையா இருக்கட்டும், நாங்களும் கம்சனை தான் பார்க்க போறோம். அவன் சொல்லியிருக்கா திருவக்ரா சொல்லியிருக்கா, அதெல்லாம் உனக்கு கிடையாது, அதெல்லாம் கம்சனுக்கு பேரரசனுக்கு, நீ யாரோ எனக்கு தெரியல, எங்கேயோ சகதியில பரண்டு உருண்டு வந்திருக்க, உனக்கெல்லாம் அதை கொடுக்க முடியாது, போ போட்டிருக்காரு. கண்ணன் சொல்லியிருக்கா, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, நல்லா பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படியே மேலையும் கீழையும் அந்த திருவக்ரா பார்த்துருக்கா கண்ணன் சாட்சாத் பரபிரம்மங்கிறத அங்க உருக்காட்டிருக்கான் கண்ணன். அப்படி உருக்காட்டும் போது அந்த திருவக்ரா பார்த்துட்டு அப்படியே அசந்து தன்னையே மறந்துட்டாளா, மறந்து என்ன பண்ணிட்டா கண்ணனுடனே, நான் போயிட்டு வர்றேன், நான் கிளம்புறேன், நீ தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னு கண்ணனுடைய வஸ்திரத்தை பச்சு இழுத்திருக்காளா அந்த திருவக்ரா, மேல் வஸ்திரத்தை கீழே இழுத்திருக்கானா, நீ போகப்படாது போகப்படாது, நீ தான் பரபிரம்மம், நீ எனக்கு அருள வேண்டும் என்று சொல்லி திருவக்ரா கேட்டிருக்கா. இந்த சரித்திரம் மகாபாரதத்தில் வருது, ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. இதெல்லாம் எப்படி சொல்லிட்டு இருக்கேன் அடி என்ன, வேணுக்கடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமிகள் சாதிச்சது ஒரு மூணு நாள் முன்னாடி அடியன்னு கேட்டேன், அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதுதான் பெரிய சாதனை மாதிரி, நம்ம கேட்கறத பேசிக்கிட்டு இருக்கோம், இதில் எத்தனையோ விஷயங்கள் கேட்குறோம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமே. அப்போ சந்தனத்தை பூசுறதுனால அந்த திருவக்ராவுக்கு அந்த கூண் நிமிர்ந்தது. கண்ணன் காலை அடுத்திக்கிட்டு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த கூணை நிமிர்த்தினானா கண்ணன், அப்படி அந்த கூணை நிமிர்த்தினானா. எப்பேற்பட்ட வைபவங்கள் அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கண்ணனை பற்றி இருக்குன்னா, எதுவும் எந்த ஒரு வக்ரமும்
நிக்ரமாகும், தீரும்ங்கிறது இந்த தத்துவத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நினைச்சே பார்க்காத விஷயங்கள் கூட ஆன்மீகத்தை பற்றின விஷயங்கள் கேட்டால் நடக்குது. நம்ம துன்பங்கள் தானாகவே விலகி விலகி போகிறது. எப்படி அந்த கூண் நிமிர்ந்ததோ இது போல பல கூண்கள் நமக்கு நிமிரும், பல அஞ்ஞானம் விலகும்ங்கிறது சித்தமான விஷயம். இன்னைக்கு நிறைய நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாமே தவறான விஷயங்கள் பிரச்சாரம் செய்யப்படுது. அது நாஸ்திகம்னு சொல்லலாம். எத்தனையோ நாஸ்திக விஷயங்கள் நம்ம சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா. நான் அடியேன் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன் எல்லாத்தையும், எல்லா நாஸ்திகனையும் பாருங்களேன், அவங்க பேர்களை பார்த்தால் பகவானுடைய பேராகவே இருக்குங்க. நீங்கள் யாரை வேணால் பாருங்களேன், எந்த ஒரு நாஸ்திகனுடைய பேர் பரப்புறவங்க பேரையும் சொல்லுங்கள், பகவான் கண்ணனுடைய பேரை தவிர வேறு எந்த பேரும் இருக்காது. யாராவது பேரை நீங்கள் சொல்லுங்களேன், நானே பேசினா நல்லா அடியே பேசினா நல்லா இருக்காது, யாராவது பேரை சொல்லுங்களேன். வீரமணி அப்படின்னு சொல்கிறாங்க. வீரமணினா வீரமணி கண்டன், அவன் கண்டனை கட் பண்ணிட்டான். வீரமணி யாருக்கு இருக்கு, அந்த சிவனுக்கு தாங்க இருக்கு. திருநீல கண்டன் வீரமணி கண்டன் சொல்கிறாங்க, என்ன வீரமணின்னு சொல்கிறாங்க. கருணாநிதினு சொல்லுவாங்க, கருணையே நிதியாக இருக்கிற பேர் யாருன்னா தட்சிணாமூர்த்திக்கு, தட்சிணாமூர்த்தியோட பேர் தான் கமலஹாசன் சொல்லுவாங்க. கமலஹாசன்னா தாமரை சிரிப்புடைய கண்ணன், அதான் கமலஹாசன். என்ன ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தர் பேசிட்டு இருக்கான் பயங்கரமா, இங்கெல்லாம் நாஸ்திகம் பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு கடவுள் இருக்குன்னு சொல்றான். கேரை பேர் யாரு கடவுள்னா முப்பாட்டங்கிறான், முன்னோரங்கிறான், என்னென்னமோ சொல்றான். அவர் பேர் என்னன்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு ஒரு ஆணையோ பெண்ணையோ அழைக்கணும்னா ஸ்ரீமான் திரு ஸ்ரீமான் மோகன்ராம் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவோம், என்ன ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரீமான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. அந்த ஸ்ரீமானுங்கிற வார்த்தையே அந்த ஸ்ரீயை சி ஆக்கிட்டான், அப்படி ஒரு நபர் அந்த ஸ்ரீயை சி ஆக்கிட்டான். அவன் பேர் என்ன ஸ்ரீமான், ஸ்ரீனா மகாலட்சுமி, மகாலட்சுமி கடாட்சம் பொருந்தியவர்கள்னு அர்த்தம். என்ன இவங்க எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்குன்னா, நம்ம எவ்வளவு உஷாரா இருக்கணும். என்ன இன்னொருத்தர் சொன்னார், முருகன் பேரை வச்சுட்டு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்றாரு. என்ன இப்படி நிறைய இருக்காங்க, யார் யாரு நாஸ்திகம் பேசுறாங்களோ அவங்க பேரை பாருங்க, அவங்க கண்டுபிடிச்சிடலாம். வியாபாரிகள், என்ன பெரிய மிக பெருத்த வியாபாரிகள், எல்லாம் புரிஞ்சுக்கணும். வியாபாரிகள் அவங்க வியாபாரிங்க. என்ன இன்னைக்கு நம்ம வந்து சல்லித்தனமா பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவோம், சொல்லுவோமா இல்லையா. இன்னைக்கு தீய வளர்த்து தீய வளர்த்து கல்யாணம் பண்ணால் கண்ணீர் வருதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருங்க. என்ன தீய வளர்த்து கல்யாணம் பண்ணால் கண்ணில் கண்ணீர் வருதா, நல்ல விஷயம் தாங்க. ஒரு அரை மணி நேரம் தீய வளர்த்து கண்ணீர் வருது, ஊரு ஊரா போதை வஸ்துக்களாக இறக்கி மக்களை அந்த கண்ணீர் கடலில் ஆழ்த்திக்கிட்டு இருக்காங்களே, அவங்களெல்லாம் என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது. இதெல்லாம் ஆன்மீகம் தெரிஞ்சால் நமக்கு புரியும், இதெல்லாம் ஆன்மீகம் தெரியலன்னா புரியாது. அப்பேற்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு திக்கு முக்காட வச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் காதில் நல்லா முடிச்சு, கண்ணை திறந்து காதை திறந்து மனசை திறந்து எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும்னா ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் இந்த நவீன உலகத்தில் நம்மை நல்வழிப்படுத்தும்ங்கிறத மறந்துடாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, இது போல் அப்படியே லேசாக கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கருத்தோட பாருங்கள். கருத்தரங்கம்னு சொல்லியிருக்காங்க. கருத்தரங்கம்னா என்ன, கருத்தரங்கம்னா என்ன, கருத்து அரங்கேற வேண்டும். என்ன கருத்து அரங்கேற வேண்டும், அந்த கருத்து எதுன்னா அந்த கருத்து அரங்கம் இருக்கிறான் பார்த்தீங்களா, என்ன கருத்து அரங்கம் இருக்கிறான் பார்த்தீங்களா. வடதிசை, என்ன வடதிசை பின்பு காட்டி இருக்காங்க, என்ன குடதிசை முடியை வைத்து வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் அந்த அரவணை துயிலுமா கண்டு உடலிட குறுகுமாரோ என் செய்கிறேன் உலகத்தீரே அப்படின்னு சொல்லி தொண்டரடி பொடி ஆழ்வார் கேட்கிறாரு. இந்த உடல் உருகுதே அவனை நினைச்சா, அந்த கருவரங்கம் தாங்க கருத்தரங்கம், அந்த கருத்த அரங்கம், அந்த கருமா மணி படுத்திருக்கான் பார்த்தீங்களா, அது தாங்க சரியான கருத்தரங்கம்னு சொல்லணும். இதுதாங்க கருத்து ஏற வேண்டிய இடம், இந்த கருத்து அரங்கேறிய வேண்டிய இடம்னு சொல்லி நம்ம நடனகோபாலன் நாயகி சுவாமிகள் குடிரும் பிசிரும் சல்லிங் ஓங்கும் நடனகோபால் யாம் சொன்னகம் ஒன்று பாடியிருக்காரு. என்ன ஏதீஸ் ஸ்ரீரங்கும் ரணோ, ஏதீஸ் ரெங்கும் ரணோ, பகதீஸ் ரெங்கா கோணம், பகதீஸ் ரெங்கு கோணம், ஸ்ரீரங்கா கோணம்னு சொல்லி படுக்கும் போதோ எந்திரிக்கும் போதோ நடக்கும் போதோ என்ன எந்த ஒரு தருணத்திலையும் ஸ்ரீரங்கனை நினைக்கிறேன் நினைக்கிறேன்னு சொல்லி உயிரிகிரிக்காரு உருகிருக்காரு.
மதுரையின் ஜோதியான ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள். இப்பேற்பட்ட மகான்கள் வளர்த்தது தாங்க இந்த ஆன்மீகம். எப்போவுமே நவீனமா இருக்கிறது எது? நவீன உலகில், நவீன உலகில் சொல்றோம், எப்போவுமே நவீனமா இருக்கிறது எதுன்னா நம்ம ஆத்மா மட்டும்தான். அதை அறுக்க முடியாது, எரிக்க முடியாது, என்ன நினைக்க முடியாது, ஒன்றை மட்டும் செய்ய முடியும், அந்த ஆத்மாவுக்குண்டான இயல் நிலையை புரிய வைக்க முடியும். அது எதனால் முடியும் என்றால், சத்விஷயங்களை கேட்பதினாலும் சத்காரியங்களில் ஈடுபடுவதனாலும் மட்டுமே என்பதை தீர்ப்பாக இந்த கருத்தரங்கத்தில் பகவானுடைய ஆணைப்படி, ஆச்சாரியர்களுடைய ஆணைப்படி விண்ணப்பம் செய்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த நவீன உலகில் ஆன்மீகம் என்ற கருத்தரங்கிற்கு வாய்ப்பளித்த அடியனுடைய ரொம்ப நெருக்கமானவர் ஸ்ரீ மோகன்ராம், விக்னேஷ் கிராஃபிக்ஸ் மோகன்ராம் ஐயாவுக்கு என்னுடைய பணிவான பக்தியுடன் கூடிய கிருத்தங்கைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியேன் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். இது போன்ற சத்விஷயங்களை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் அடியனுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9894210055, இந்த வாட்ஸ்அப்பில் அடியேன் நிறைய விஷயங்களை அனுப்பிச்சுட்டே இருக்கேன். யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடியேன் பேசுகிறதெல்லாம். இப்போ இந்த மொபைலை வச்சு அடியேன் பேசிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் யூடியூப்பில் படமாக வந்துடும், செய்தியாக வந்துடும். இதை பார்த்திங்கன்னா நிறைய கேளுங்க. நிறைய நமக்கு வாழ்க்கையில் பெரிய வியாதி எது தெரியுமா? பெரிய வியாதி எது தெரியுமா? சந்தேகங்களோடு வாழ்றது தாங்க மிக பெரிய வியாதி. சந்தேகங்களை தீர்க்க தீர்க்க வியாதி விலகும். ஆண்டவன் யார், ஆத்மா எது, நம் வாழ்க்கை என்ன என்கிற இந்த சந்தேகங்களை எல்லாம் நம்ம வந்து தீர்த்துக்கணும்னா சொற்பொழிவுகளை கேட்கணும், உபன்யாசங்களை கேட்கணும், சத்விஷயங்களை கேட்கணும். இது மட்டும்தான் வழி, வேற வழியே கிடையாது. மதம் மதம்னு சொல்லுவாங்க, மதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா செருக்கு, திமிரு, கோபம், ஆணவம், என்ன அதுதான் மதத்துக்குண்டான அர்த்தம். நம்மது மதம் கிடையாது, மத்தம் தா மாத்திரம். மதம் கிடையாது, மத்தம். மத்தம் என்ன? வழின்னு அர்த்தம். தமிழில் ஒரு எழுத்து தான் இருக்கும், அதில் பல உச்சரிப்பு சொல்லுவோம், அதான் 1, 2, 3, 4 போடுறோம் பார்த்தீங்களா. அதனால் இது மத சம்பந்தப்பட்ட விஷயம். மத என்றால் மார்க்கம், சனாதன தர்மம், சனாதன மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம்னால நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இது போல சத்விஷயங்கள், இது போன்ற சொற்பொழிவுகள் அடியனை சொல்லிக்கிட்டு இதோட அடியேன் என்னுடைய உபன்யாசத்தை முடிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா அடியேன் அடியேன்னு ஏன் சொல்கிறேன்னா, இந்த அடியேனுங்கிறது ஆத்மாவை குறிக்கிற வார்த்தை. இது யாருடைய அடிமை என்றால் பகவானுடைய அடிமை, வேற யாரும் கிடையாது. அவனுக்குத்தான் இந்த ஆத்மா சுதந்திரமானது, அவன் தான் சுதந்திரம், அவனுக்கு சொத்தானது இந்த ஆத்மா. இந்த நவீன உலகத்தில் ஆத்மாவை புரிஞ்சுக்குங்க. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீராம்.